அடிப்படையான பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து அவற்றை துணிச்சலுடன் சமாளித்தாக வேண்டும். மேடுகளை தட்டி பள்ளங்களை நிரப்புகின்ற ராட்சசத்தனமான யந்திரங்களைப் போல் மேட்டூரில் வாழ்கின்ற நம்மை போன்றவர்களை இடித்து நொறுக்கி அள்ளி கொண்டு போய் பள்ளத்தூரில் போட்டு இட்டு நிரப்ப பார்க்கிறது ராட்சசத்தனமான அதிகார யந்திரம். எல்லாம் சிவமயம் என்பது போல் எல்லாம் தேசியமயம் ஆகிக் கொண்டு வருகிறது. இனிமேலும் நாம் கையை கட்டிக்கொண்டு சும்மா இருந்தால் நாம் கையால் ஆகாதவர்கள் என்று நினைத்து எதனெதன் தலையில் எல்லாமோ கை வைத்துக் கொண்டு வந்து கடைசியில் வரம் கொடுத்த நம் தலையிலேயே கைவித்து விடும். பி அலர்ட், பி கேர்ஃபுல். அவ்வளவுதான், அதை டைப் பண்ணி செக்ரட்டரி கொடுத்துரு, சாயந்தரம் மீட்டிங் இருக்கு. ஹலோ, கோட்டீஸ்வரன் ஹியர். ஒரு துளி வேர்வையாவது சிந்துற மாதிரி தினமும் ஏதாவது வேலை செஞ்சுட்டு சாப்பிடணும். அப்பதான் திங்கிற சொரும் உடம்புல ஒட்டும். உன் பாலிசி எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அது சரி. ஆமா, உங்க பொண்ணு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதா? ஏதோ நல்லபடியா முடிஞ்சது. நான் உங்க அப்பாவுக்கு செக்ரட்டரி இல்லையா, அந்த இன்ஃபுளுயன்ஸ வச்சு கடனோ உடனோ வாங்கி ஒரு நிமிஷம் முடிச்சு விட்டேன். கல்யாணமே ஒரு கடன். ஆமா, அதுக்கு ஒரு கடனா? கவனமா பார்த்து அளவோட பிள்ளை குட்டிகளை பத்துக்க சொல்லுங்க, அப்புறம் அவசப்பட போறாங்க. இந்த வரப்பா, நாங்க மேலையும் இல்ல கீழையும் இல்ல, திருசங்கு வர்க்கம். சரி, அத்தை விடு, நீ இத்தையும் விடாப்பா, நான் விஷயத்த சொல்லணும். என்ன விஷயம்? நீ இன்னைக்கு இந்த ஊரை போறீ இல்ல? அதுக்கு உங்க அப்பா சொன்னாரு, நம்ம காரியே எடுத்துட்டு போச்சுனாரு, கை செலவுக்கு 5000 ரூபாய் வாங்கி சொன்னாரு. இல்ல இல்ல, உன்னை வாங்கிட்டு போச்சுனாரு. அதான கேட்டேன், எனக்கு அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. நான் கார்லயும் போகல, கீரலையும் போகல, ட்ரெயின்ல தேர்ட் கிளாஸ்ல போறேன். அங்க 5000 ரூபாய்க்கு உன செலவு இல்ல, எனக்கு 500 ரூபாய் இருந்த போதும். ஆனா நீ என்னப்பா, அது உங்க அப்பாவுக்கு நாலாம் பக்கத்துலயும் வரும்படி எங்களுக்கு மாசம் பூராவும் நெருக்கடி. பேசாம அந்த 5000 ரூபாய் வாங்கி என் மாதிரி உள்ள ஆட்களை கொஞ்சம் கவனிக்க கூடாத? கவனிப்போம். ஆனா இப்ப இல்ல, அதுக்கு காலம் வரும், அப்ப கவனிப்போம். சரி, காத்திருக்க. இது என்ன கால இருப்பா? உன்னே இதாலேயே அடிக்கணும். தேவி, கீழே போடவே பாருங்கண்ணா, ஷூ மாட்டி விடுறேன், என் காலை உடைக்கிறேன். மறந்து போச்சுங்க. கஞ்சி குடிக்கிற கழுதிகளுக்கு நான் என் சாப்பாட்டுல மிச்சம் வைக்கிறது எல்லாம் தின்னதில்லையே.
செய்யறவங்க கிட்ட கொஞ்சம் இங்கிரமா பழகணும். நீ என்ன பெரிய எலிசபெத் ராணியா? ஆமா, எலிசபெத் ராணிக்காவது பார்லிமெண்ட் கண்ட்ரோல் இருக்கு. எனக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாதே. அரஞ்சன தெரியுமா, கண்ட்ரோல் இல்லாதனாலதான் உடம்புல பயமே இல்லாம போச்சு. நான் ஏன் பயப்படணும்? கோடீஸ்வர மகளாச்சேனி, பயந்துதான் ஆகணும். இந்த மாதிரி அட்டகாசம் எல்லாம் அதிக நாள் நீடிக்காது. பாம்பையும் பணக்காரனையும் ஒரே இடத்துல பார்த்தா பாம்பை விட்டுடு, பணக்காரனை கவனிங்கிற காலம் இது. மரியாதையா நடந்துக்க, இல்ல மரியாதை கெட்டுடும். அப்பாவுக்கு பிள்ளையா இருந்தாலும் உங்ககிட்ட கூட வவுச்சர்ல கையெழுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. அதனால அண்ணியா, நல்லதுதானே, கணக்கு தப்பா போயிடக்கூடாது. இல்ல தேங்க்யூ. இங்க ஒரு தடவை எண்ணி பாத்துங்க. தேவையில்லை, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. வரேன். தேங்க்யூ. சின்னதுரை போயிட்டு வரேன். ஒரு வார்த்தை என்கிட்ட கூட சொல்லாம பெட்டி அவரே தூக்கிட்டு போறானே, ஆளு இல்ல. அவரே ஒரு வெயிட் லிஃப்டர் ஆச்சே சார், அவருக்கு பொட்டி ஒரு வெயிட்டா இருக்குமா என்ன? இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? இன்னைக்கு 12 மணி வரைக்கும் வழக்கமான அலைச்சல், 3 மணிக்கு மேல தொழிலதிபர்கள் மகாநாடு. அதான் இந்த மேட்டரெல்லாம் எழுதி வச்சிருக்கேன், பேசாம நீங்க படிச்சிட வேண்டியதுதான். அப்புறம் அதுக்கப்புறம் 6 மணிக்கு அநாத கூட்டம், இது அநாத ஆசிரமத்துல கூட்டம். 9 மணிக்கு முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட வேண்டியது. அப்புறம் ராத்திரி பூராவும் வழக்கம் போல அங்க விசிட்டர்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. சார், இவங்கெல்லாம் உங்களை பார்க்கலாமா? மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், செக்ரட்டரி. ஃபாரின்ல இருந்து நல்ல இன்ஜெக்ஷன்ஸ் விஷயங்கள்லாம் வந்திருக்கோம், நம்ம டாக்டர்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. இன்சூரன்ஸ் டெவலப்மெண்ட் ஆபீசர், செக்ரட்டரி. என் மூளைய 10 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணணுமா? பேசா பண்ணிடலாமே, உயிர் போன உடனே 10 லட்சம் ரூபாய் கிடைக்குமே. சார், என் மூளைய இன்சூர் பண்ணுவாங்களோ? இருந்தா செய்துப்பாங்க. லாலா ரூர்கேலா. என்னது லாலா ஊர்காயா? லாலாங்கிறது ஒரு பேரு, ரூர்கேலான்றது ஒரு ஊர். உடனே வர வச்சுருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எல்லா கேஷ் கொண்டாந்துருக்கீங்களா? எஸ் சார். வெரி குட். எல்லாமே பிளாக் தானே? எஸ் சார். இதை நான் ஒயிட் ஆக்கணும், உங்க அக்கௌண்ட்ல கரெக்ட் பண்ணீங்க. தேங்க்யூ சார். சார், இந்த அம்மா உங்களை பார்க்கலாமா? அம்மாவா பொண்ணா? நடுத்தரமா இருக்கு சார். நந்தினி எப்படி இருக்கா? ரொம்ப லட்சணமா இருக்காங்க. நீ வெளியே போய் அவளை மட்டும் உள்ள வர சொல்லு. அந்த அம்மாவை மட்டும்தான். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன என்ன? எங்க மகளிர் மன்றத்துல சமையல் கலையை பத்தி ஒரு கையெழுத்து பிரதி வெளியிடுறோம். அப்படியா? எப்போ? இந்த மாசம் தான். ஓஹோ, பாத வெளியிடா? ஆமா, எங்க முதல் இஷுவை உங்க கையால வெளியிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். தாராளமா தாராளமா. என்னடா சமையல் புத்தகமா நினைக்காதீங்க, உங்க அந்தஸ்துக்கு அது ரொம்ப சீப்பா தான் தெரியும். ஐயோ, என்னங்க நீங்க அந்தஸ்து சீப்புன்னு? நீங்க தான் வந்து கேட்கும்போது நான் மாட்டேன்னு சொல்ல முடியுமா? எப்போ எங்கன்றத நான் ஃப்ரீயா இருக்கும்போது நீங்களே மறுபடியும் வந்து ஞாபகப்படுத்தினா அவசியம் வர்றேன். ஓ, தேங்க்யூ சார். ஏதாவது சாப்பிட்றீங்களா? என்னப்பா செக்ரட்டரி? என்னையா கிண்டலா? கிண்டலா என்னப்பா அது? நீ யூனியன் செக்ரட்டரி, நான் முதலாளிக்கு செக்ரட்டரி. செக்ரட்டரிக்கு செக்ரட்டரி கூப்பிட்டு கூடாதா? என்னையா இப்போ? ஒண்ணு இல்ல, முதலாளி உன்னை வர சொன்னார். வரம்போய்யா. அத கொஞ்சம் மரியாதையா சொல்ல. போங்கய்யா. அப்படி சொல்லப்பா. என்ன முத்தையா, இந்த மாசம் வேலை வந்தா ரொம்ப குறையுது, ஆளுங்களும் குறைஞ்சிட்டாங்களே.
சில பேர் சிக்லீவ்ல போயிருக்காங்க, சில பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க, சில பேர் நீங்களே குறைச்சிட்டீங்க. டர்ன் ஓவர் குறையத்தானே செய்யும். இந்த கணக்குல எனக்கு தெரியும். இந்த மாசம் குறைஞ்ச பர்சன்டேஜ் அடுத்த மாசம் டர்ன் ஓவர்ல காட்டின்னு தெரியுதா? அப்படின்னா ஓவர் டைம் செய்யணுங்க. அதுக்கு நீங்க டபுள் அலவன்ஸ் கொடுக்கணுங்க. ஓவர் டைம் டபுள் அலவன்ஸ் பிசினஸ்ல வேண்டாங்க. இருக்கிற டயத்துல ஒழுங்கா வேலை செஞ்சா டர்ன் ஓவர் காட்டலாங்க. அது பாக்கலாங்க. பாத்தியா, யாரு முதலாளினே தெரியாம போச்சு. எனக்கு அடிக்கடி வயிற்ற போய்கிட்டு இருக்க மற்றவங்களாம் என்ன செய்யறாங்க நீ வேற? அதனால மந்திரிச்சு போட்டா ஒல்லியா வடவடன்னு இருக்காரு. அது சரி, அழகா கூறு போட போகுது. அறிவுதான் முக்கியம். மவனுக்கு நிறைய இருக்கு, இருந்தா போயிட்டுக்குவான். சரி, இந்த மகஜர் எல்லாரும் கழுத்து போட்டு போட்டாங்க. போட்டா முதல்ல கையோட நான் போட்டுறேன். வருகிற தீபாவளி பண்டிகை முன்னிட்டு சட்டப்படி மூன்று மாத போனஸ் குறைக்கப்படாமல் முழுதும் கொடுக்கப்பட வேண்டும். அதை வழக்கம் போல் பண்டிகைக்கு முதல் நாள் இல்லாமல் எங்கள் சௌகரியத்தை முன்னிட்டு ஒரு வாரம் முன்னதாகவே கொடுக்கப்பட வேண்டும். ஏன் கொடுக்கணும்? இன்கம் டாக்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில் தாழ முடியல. வழக்கமா கொடுக்கறேன், இந்த வருஷம் நிறுத்திடலாம் பாக்குறேன். நீங்களும் இதையே சொல்லிட்டு வர்றீங்க, அவங்களும் அதையே கேட்டுக்கிட்டு வர்றாங்க. அப்புறம் இதுக்கு முடிவுதான் என்ன? ஓஹோ, நல்ல முடிவு, நல்ல முடிவு. உங்களை பாக்கணும்னு முத்தையா காத்துக்கிட்டு இருக்காரு. முக்கியமான வேலையா இருக்கு, ரொம்ப முக்கியமான வேலையா இருக்காரு. இப்ப பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லிடுறேன். காம்ரேட்ஸ், போன வருஷத்தை விட இந்த வருஷம் நமது கோட்டீஸ்வரா மில்ல 7.5% உற்பத்தி திறன் அதிகரிச்சிருக்கு. 7.5%. ஆனா இந்த புள்ளி விவரத்தை ஜனங்க பார்வைக்கு வராம இருட்டடிப்பு செஞ்சிருக்க நிர்வாகம். அதனால எந்த வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகப்படியான போனஸ் கொடுக்கணும்னு அகில இந்திய தொழிற்சங்க சம்மேளனத்தின் ஒப்புதல் பெற்ற ஒரு தீர்மானத்தை நமது சங்கத்தின் செயற்குழு அங்கீகரிச்சிருக்கு. நூல் வில போகாம மார்க்கெட்ல மந்தமாகி பேல்கள்லாம் தேங்கி கிடக்குன்னு நிர்வாகத்துல முறையிடுறாங்க. அது ஒண்ணு அழுகி போற சரக்கு இல்லடா, தேங்கி இருந்தா வீணா போறதுக்கு. லாபம் அவங்க கைக்கு போய் சேரல, நிர்வாகத்துக்கிட்ட பங்கு கேட்கறது நியாயம் இல்ல. இரும்பு பொட்டில பணமா இருக்க வேண்டியது மில் கூடுவான்ல பேலா இருக்குது. மறுபடியும் அது பணமாயி நம்ம இரும்பு பொட்டிக்குள்ளதான் போய் இருக்க போகுது. இந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நமக்குள்ள அபிப்பிராய பேதம் வரக்கூடாது. இந்த தீர்மானத்தை நீங்க எல்லாரும் ஏகமனதா நிறைவேற்றுறதுக்கு அடையாளமா எல்லாரும் கரகோஷம் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இந்த தீர்மானத்தை நிர்வாகம் மதிக்கலன்னா ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுக்கறதா நம்ம சங்கத்தின் செயற்குழு முடிவு செய்யும். எனக்கு இது வேணும். இதுவா?
நாட்டி கால். ஏன் டாக்டர், குழந்தைக்கு இதில் கொஞ்சம் கொடுக்கலாமா? ஓஎஸ், இதுவும் டானிக் மாதிரி தானே? அப்புறம் என்னம்மா டாக்டரே சொல்லிட்டாரு, இது டானிக் மாதிரி தானே? குடி 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 குடி. போதுமா, இந்த பார், நேர உள்ள போய் வயிறு ரொம்ப நல்லா டின்னர் சாப்பிட்டுட்டு பேசாம படுத்து தூங்கணும். ஓடு 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 ஓடு. குட் கேர்ல். குட் நைட் டாடி. குட் நைட். ஸ்வீட் கேர்ல் இஸ்ன்ட் இட்? டாக்டர், எவ்வளவுதான் சொத்தும் சுகமும் இருந்தாலும் தாயினுடைய அரவணைப்பு இல்லாம குழந்தைங்க இப்படி அனாத மாதிரி வளரத நினைச்சா தான் எனக்கு ஒரே வயத்துறிச்சலா இருக்கு டாக்டர். எல்லாம் இருந்தும் நீங்களும் இப்படி அனாத மாதிரி இருக்கிறத நினைச்சாதான் எனக்கே வயத்துறிச்சலா இருக்கு. உங்களுக்குன்னு ஒருத்தி இல்லையே, அதுக்காக என்ன ரெண்டாவது கல்யாணம் செய்து சொல்றீங்களா? ஒரு பையனும் பொண்ணும் மத மதான்னு ஏன் உயரத்துக்கு வளர்ந்து கல்யாணத்துக்கு நிற்கும் போது நான் என் கல்யாணத்தை பத்தி நினைச்சு பார்க்கலாமா டாக்டர்? சப்போஸிங் உங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சு அனுப்பிச்சிடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்கள நான் ஏன் அனுப்புறேன்? அவங்க இங்கேயே என் கூடவே தான் இருப்பாங்க. அவங்க எங்க இருந்தாலும் இப்ப உங்க மேல அவங்க வச்சுக்கிற அன்பும் பாசமும் நிரந்தரமா இருக்குமா என்ன? தன் மனைவி தன் புருஷன்ங்கிற சுயநலம் தானே அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் உங்க நிலைமை என்ன? ஏறக்குறைய அனாத மாதிரி தானே? அதுக்காக என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கிற அதே பொந்தல்ல என்னையும் ஒருத்தர் கழுத்துல தாலி கட்ட சொல்றீங்களா? இம்பாசிபிள். நானும் நான் அப்படி சொல்லல, கல்யாணம்னு ஒண்ணு செஞ்சுக்கிட்டா தானே? டாக்டர், எனக்கு இருக்கிற வசதிக்கு அந்த மாதிரி 100 பேரை கொண்டு வந்து வச்சு ஒரு அந்த புறமே அமைக்க முடியும். ஆனா அவங்க அந்த புறத்துலதான் இருக்கணுமே தவிர இந்த புறத்துக்கு வரவே முடியாது. இலமரவா காய்மரவா இப்படி சில காரியங்கள் நடக்கும் போதே என் பையன் தலைமரவா இருந்துகிட்டு என்ன கண்டபடி திட்டிட்டு இருக்கிறான். அந்த வெறுப்பை நான் அதிகமாக்க முடியுமா? அப்படி நான் பெர்மனண்டா யாராவது ஒருத்தருக்கு இடம் கொடுத்துட்டேன், அப்புறம் என் பையனை நான் ஃபேஸ் பண்ணவே முடியாது டாக்டர். இந்த மாதிரி விஷயங்கள்ல அடுத்தவங்களை யோசனை கேட்டாதான் தப்பு. கண்ணம்மா, உனக்கு ஒரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்ல போறேன். என்னங்க? தொழிலாளர்கள் கேட்ட போனஸை முதலாளி குடுக்கலன்னா ஸ்ட்ரைக் பண்றதா யூனியன்ல முடிவு பண்ணிருக்கோம். ஒழுங்கா மாசம் மாசம் கிடைச்சிட்டு இருக்கிற சம்பளத்திலையும் மண்ணு விட போகுது. இதான் சந்தோஷமான சமாச்சாரமா? இப்ப நீ சந்தோஷப்படலன்னாலும் நாளைக்கு அவங்க கொடுக்க போற போனஸ் சம்பளம் எல்லாத்தையும் மொத்தமா நான் வாங்கிட்டு வந்து உங்க கையில கொடுக்கும் போது நிச்சயம் நீ சந்தோஷப்படத்தான் போற. நீ மட்டும் இல்ல, நம்ம மாதிரி உள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர் குடும்பங்களும் சந்தோஷப்படும். மத்தவங்க படுறாங்களோ இல்லையோ நீங்க படத்தான் போறீங்க. குருவி தலையில பணங்காய வச்சது மாதிரி நம்ம சக்திக்கு மீறி ஆசைய படைக்க வச்சிருக்கோமே நம்ம அருமை பொண்ணு. அவ லெட்டர் எழுதியிருக்கான். ஜெயா லெட்டர் போட்டிருக்காடா? என்ன எழுதியிருக்கா? இந்த மாசம் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணுமா, உங்களால முடிஞ்சதை அனுப்புவீங்க, பாக்கி நான் கஷ்டப்பட்டு சமாளிச்சுக்கிறேன்னு எழுதியிருக்கா. எப்படி அனுப்ப போறீங்க? எப்படியாவது அனுப்பித்தான் ஆகணும். அனுப்புறேன். 4 வருஷமா கையில ரொக்க வச்சுக்கிட்டா அவ கேட்ட போதெல்லாம் பணம் அனுப்பிக்கிட்டு வந்தோம். அதே மாதிரி இப்பவும் அனுப்பிட்டு போறோம். இதையதான் நீங்களும் பல வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீ வேணும்னா பாரு, என் பொண்ணு அடுத்த வருஷம் கண்டிப்பா பாஸ் பண்ண போறா, அவளுக்கு டாக்டர் வேலை கிடைக்கத்தான் போகுது, கை நிறைய சம்பாதிக்க போறா. நேர பெருமையா எல்லாருக்கிட்டையும் சொல்ல போறேன். அப்புறம் கூலிக்கார அன்னாரங்காட்சிங்கிறதெல்லாம் போய் அவளால நமக்கு சமூகத்துல ஒரு தனி அந்தஸ்து ஏற்பட போகுது. கண்ணம்மா, என்னோட இந்த லட்சியம் மாத்திரம் நிறைவேறி போச்சுன்னா லட்சாதிபதி எல்லாம் என் பொண்ண கட்டிக்கிறேன்னு பிச்சைக்கார மாதிரி என் முன்னால வந்து நிப்பாங்க. சாப்பிட்டுட்டு இந்த கற்பனையோட போய் படுங்க. ஜெயா, என்னடி நான் கிளாஸ்ல இருக்கும்போது நீ இங்க பறந்து வந்த, நான் இங்க வந்தோம்னா நீ எங்க பறந்துட்டு இருக்க? ஒரு முக்கியமான விஷயமா ஒருத்தரை பாக்கணும், அதுக்காக தான் பர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன நீ முக்கியமான விஷயம்? நான் தெரிஞ்ச கூடாதா? தெரிய கூடாதுன்னு இல்ல, தெரிய வேண்டாம்னு நினைச்சேன். அது பர்சனல் லவ் பா. சிச்சி, ஏன் என்கிட்ட மறைக்கிற? மறைக்கவும் இல்ல, மண்டாங்கட்டி இல்ல. ஓய்வு நேரத்துல சும்மா இல்லாம உத்தியோகம் பார்க்க போறேன். என்ன உத்தியோகம்? வாத்தியாரம்மா வேலை. டாக்டர் படிக்கிற நீ ஏன்டி வாத்தியாரம்மா உத்தியோகம் பார்க்கணும்? பார்ட் டைம் தானே, அட்லீஸ்ட் 50 ரூபாய் கிடைச்சா கூட எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பாரம் குறையும் இல்லையா? வாண்டட் காலத்துல விருப்பம் உள்ளவங்க நேரம் இன்டர்வியூக்கு வரலான்னு விளம்பரம் வந்திருக்கு. அந்த சான்ஸ் கிடைக்குமான்னு ட்ரை பண்ண போறேன். ஏண்டி, உனக்கு பணம் வேணும்னா நான் கொடுக்க மாட்டேனா? தேவைப்படும் போதெல்லாம் நீ கொடுத்தா அதை நான் திருப்பி கொடுக்க வேண்டாமா? பணம் குறுக்கே வந்தா ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடும். டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரட்டுமா? பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. பாருங்க பசங்களா, ஜேட்டு பத்தங்களை வாங்கிட்டா மட்டும் போறாது, நல்லா படிக்கணும். எதுக்காக படிக்கணும்? படிச்சாத்தான் அறிவு வளரும். அறிவு எதுக்காக வளரணும்? அறிவு வளர்ந்தாத்தான் நல்லது கெட்டதுங்களை நல்லா புரிஞ்சுக்க முடியும். நல்லது கெட்டதுங்களை எதுக்காக புரிஞ்சுக்கணும்? அப்பதான் உங்க அப்பா அம்மா போல அடிமை மாதிரி வேலை செஞ்சு கஷ்டப்படாம நல்லபடியா வருங்காலத்தில் நீங்க எல்லாரும் சுதந்திரமா வாழ முடியும். அதுக்காகத்தான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்த ஒரு நல்ல டீச்சர் அம்மாவை ஏற்பாடு கொடுக்குறேன். இங்க யார பாக்கணும்? இந்த பத்திரிக்கையில விளம்பரம் கொடுத்தவங்களை பார்த்து பேசுறேன். ஓஹோ, அவர்கிட்டதான் நீங்க இப்ப பேசிட்டு இருக்கீங்க. அப்படியா?
நீங்க எந்த ஊரு? சொந்த ஊர் கோயம்புத்தூர். இப்ப இருக்கிறது இந்த ஊரு. கோயம்புத்தூர்ல எங்க? கோடீஸ்வரா மில்ஸ் காலையில இருக்கும். உங்க ஃபாதர் அந்த மில்லில தான் மேஸ்திரியா வேலை பாக்குறாரு. ஓ ஐ சி. நீங்க இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? படிச்சிட்டு இருக்கேன். இந்த வயசுலயா? எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் படிக்கும் போது யாருக்கு இந்த வயசு வந்துடும்? எம்பிபிஎஸ் எங்க? இல்ல நான் அந்த அளவுக்கு படிக்கல. நீங்க உட்காந்து. எந்த அளவுக்கு படிச்சாங்க? சொந்தம் இல்லை, எஸ்டேட் எல்லாம் இருக்கிற அளவுக்கு நீங்க வசதியா இருக்கீங்களே. நீங்க என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வசதிக்கெல்லாம் உடையவர் வேற ஒருத்தர். அப்ப நீங்க? நான் அவர் சார்பில் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்களும் இங்க வேலை தான் பாக்குறீங்களா? ஓரளவுக்கு அந்த மாதிரி தானே வச்சுங்களேன். நீங்க இங்க வேலை செய்ய விரும்புறீங்களா? விரும்பினா கிடைக்குமா? கிடைச்ச மாதிரி தான். அதான் நீங்க வரும்போதே இந்த பசங்க சொல்லிட்டாங்களே டீச்சர் அம்மா வந்தாச்சுன்னு. அவங்களுக்கு என்ன நன்றி. இந்த பசங்க எல்லாம் எங்க எஸ்டேட்ல வேலை செய்யற தொழிலாளிகளோட பிள்ளைங்க. இவங்களுக்கு படிக்கணும்னு நிறைய ஆசை இருக்கு, ஆனா வசதி இல்லை. அதனாலதான் நான் இந்த ஏற்பாடை செய்யறேன். என்னுடைய சொந்த வருமானத்துல இருந்தா நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். தொகை சொல்பமா தான் இருக்கும், நீங்க வருத்தப்படக்கூடாது. நீங்க சொல்பமா நினைக்கிற அந்த தொகை எனக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். எப்ப ஆரம்பிக்கலாம்? அது உங்க இஷ்டம். அப்படின்னு நாளைக்கு ஆரம்பிச்சிடறேன். ஓ எஸ், எனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ், நான் போயிட்டு வரேன். ஜஸ்ட் a minute. உங்க பேர் என்னன்னு நான் இன்னும் தெரிஞ்சுக்கல. நானும் மிஸ்டேக் பண்ணிட்டேன். உங்களை பத்தின விவரம் எதுவுமே நானும் தெரிஞ்சுக்கல. மத்ததெல்லாம் சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். பேரு சின்னதர். என் பேரு ஜெயா. லாபத்துல பங்கு கேட்டு போராடுறது நியாயம்னா நட்டத்துல மட்டும் பங்கு ஏத்துக்க மறுக்கிறது எப்படி நியாயமா? உங்களுக்கு தான் நட்டமே வராது. அப்படியே வந்தாலும் விக்கிற பொருளோட விலைய கூட்டி இருக்கிற ஆளுங்க தொகையை குறைச்சு நட்டத்தை சரி கட்டுவீங்கள. ஓ, மில்லோட பேலன்ஸ் ஷீட்டே உங்க கையில தான் இருக்கோ? உழைக்கிறது இந்த கைகள் தானே. அதுக்காக மில்லைய உங்ககிட்ட ஒப்படைச்ச சொல்றீங்களா? நிர்வகிக்கிற திறமை உங்களுக்கு இல்லைன்னா சர்க்கார் கிட்ட ஒப்படைச்சிட்டு போங்க. எனக்கு யோசனை சொல்லவோ உத்தரவு போடவோ உங்களுக்கு யோகியதே கிடையாது. ஆயிரம் குரல்கள் ஒரே குரலா சேர்ந்து சொல்ற யோஜனையை மறுக்கிற யோகியதை உங்க ஒரு குரலுக்கு மட்டும் உண்டு? உண்டு, நிச்சயமா உண்டு. என்ன, இந்த மில்லோட முதலாளி தான் என்னுடைய ஊர்தரத்தில் உருவாறது. மில் இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, மில்லையே இழுத்து மூடிட்டு சாராய கடை திறந்து நிம்மதியா தூங்குவாம? முடியாது முதலாளி, முடியாது. எத்தனையோ தொழிலாளிகளோட உழைப்பு இந்த தொழிற்சாலைக்கு அஸ்திவாரம். எத்தனையோ தொழிலாளிகளோட ரத்த சேத்த செங்கல் அடுக்கி எழுப்பப்பட்டது இது. அந்த தொழிலாளிகள் அவங்க குடும்பங்களும் வயத்துல ஈரத்துணியை போட்டுக்கிட்டு பசி பட்டினியோட எரிமலையா குமுறிக்கிட்டு இருக்காங்க. அந்த குமுறல் சத்தத்துக்கு இடையில நீங்க நிம்மதியா தூங்க முடியாது. அதட்டி மிரட்டி என்ன பணி வைக்க முடியாதா? எங்க கோரிக்கையை நீங்க ஏத்துக்கிற வரையிலும் இந்த போராட்டமும் ஓயாது. கோடீஸ்வரா காட்டன் மில்ஸ் மூடப்படுமா? என்ன கொஸ்டின் மார்க் போட்டான் என்ன? முதல்ல உன் வாய மூடிங்க. இப்ப மில்ல மூடிட்டா என்ன? நீங்க எல்லாம் என்ன பேச்சு துணிமணி இல்லாமையா நிக்க போறீங்க? ஒரு ஆதாரத்து கேக்குறாரு. நம்ம எல்லாம் மேல இருக்கிறவங்களுக்கும் கீழே இருக்கிறவங்களும் மத்தியில் கலந்து பயனோட கூடாடிக்கிட்டு இருக்கோமே. நமக்கு ஆதாரமும் இல்ல, ஆதாரமும் இல்ல. ஏன் இல்ல? ஏன் இல்லன்னு கேக்குறேன். நீங்களும் ஆதாரத்துக்கு ஒரு கொடியை பிடியும். சரி, ஓட்டம் போடுங்க. சரி, உடனே போலீஸ் வருவாங்க. உங்களை எல்லாம் முட்டிக்கு கீழே சும்மா அப்படி தட்டி பாப்பாங்க. உடனே ஜெயில கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? 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 என்னையா திருப்பி என்னையா கேக்குறேன். இந்த மாதிரி ஒரு ரகசிய கூட்டம் இங்க நடக்குதுன்னு முதலாளிக்கு தெரிஞ்சா உடனே உங்களெல்லாம் சீட்டை துவைச்சு விடுவாரு. அட ஏன் சார், 24 மணி நேரமா முதலாளி வாழை புடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறீங்களே, எங்க குறைகளை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடாதுங்களா? என்னது முதலாளி என்ன குரங்க? அவர் வாழை பிடிச்சு நான் சுத்துறதுக்கு வாயா? முதல்ல என் குறையே அவர்கிட்ட சொல்லிக்க முடியல. பின்ன ஏன் அவருக்கு நீங்க சேர்த்தியா இருக்கணும்? விட்டுட்டு போயிடுவேன் ஐயா, விட்டுட்டு போயிடுவேன். ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதனால தான் அவர் சாம்பியன் குடிக்கும் போதெல்லாம் நான் பானை தண்ணியை குடிச்சு விட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன். முதலாளி கூப்பிடுற ஆமா, இப்ப நாம பேசினதெல்லாம் அவர் காதல விழுந்திருக்குமோ? அது எங்க இருந்து விழுந்திருக்க போகுது? என்ன ஐயா, அவர் கூப்பிட்டது மாத்திரம் நம்ம காதல விழுந்தது? அது விழும். பெரிய முதலாளி பெருங்குரல். சாந்தி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சாப்பிடலாமா? என்னடி இதெல்லாம் அங்க பாதி? அப்பா, எப்பவா வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுமா. அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? நீங்க எப்படி பாருக்கீங்க? நாங்களாம் ரொம்ப நல்லா இருக்கோம், நீ எப்படி இருக்க? எனக்கு என்னப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, எங்கம்மா போயிட்டு வர? ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன். என்னப்பா அது, ஒரு லெட்டர் கூட போடாம திடீர்னு வந்து உட்கார்ந்துருக்கீங்க? அப்படி திடீர்னு வந்ததுனாலதான் எனக்கு விஷயம் புரிஞ்சுது. அந்த பொண்ணை ஏமா பாக்குறேன். ஏமா, எனக்கு அதிக கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நீ போய் கஷ்டப்படுறியா? இங்க பாருங்க, நீ நல்லா இருக்கணும்னு தானே நான் படாத பாடம் தான் பண்றேன்.
உன்னுடைய தேவையை நீயே சமாளிக்க துணிஞ்சிட்டா நான் படுற பாட்டுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடுமா? எனக்கு என்னப்பா கஷ்டம், நான் மூட்டை தூக்குறேனா வண்டி எடுக்கிறேனா பத்து குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன். 1000 அன்னசத்திரம் கட்டுறதை விட 10000 கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துறதை விட ஒரு 7 பிள்ளைக்கு எழுத்தறிவிக்கிறது கோடி புண்ணியன்னு சொல்லியிருக்காங்க. ஏப்பா அந்த புண்ணியத்தை உங்க மகன் சம்பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களாப்பா? அம்மாடி நீ கெட்ட பேர் சம்பாதிச்சுட்டே நான் சொல்லலம்மா, சிரமப்படுறேங்கிற வருத்தத்துல சொன்னேன். உனக்கு ரொம்ப பிடிக்குமேனு இதெல்லாம் உங்க அம்மா செஞ்சு கொடுத்துருக்கான். பொருள் விளங்கா உருண்டை எடுத்துக்க, நீ எடுத்துக்கம்மா. அம்மா உனக்குன்னு நான் ஒண்ணு வாங்கிட்டு வரலம்மா, ஏன்னா உனக்கு என்னதான் ரொம்ப பிடிக்குமே. எனக்கே உங்களை நேர்ல பாக்கணும்னு ஆசையா இருந்தப்பா. அதான் நீ ஆசைப்பட்ட உடனே நானே நேர்ல வந்துட்டேனே. மறந்துட்டேனே. இந்தாம்மா இந்த பணத்தை வச்சுக்க. எனக்கு எதுக்கு பாப்ப பணம்? சும்மா வச்சுக்கோமா, சரியான சமயத்துல முக்கியமான செலவுக்கு வரும். அம்மா அப்ப நான் போயிட்டு வரணும். என்னப்பா இவ்வளவு அவசரம்? ஆமாம்மா மில்லுல ஸ்ட்ரைக் வரும் போல இருக்கு. அப்படி ஸ்ட்ரைக் வந்துட்டா மறுபடியும் உன்னை எங்க பார்க்க போறனும்னு இந்த நெருக்கடியிலையும் நான் அவசரமா ஓடி ஓடி இருக்கேன். அம்மாடி உன்னோட எதிர்காலம் தான் என்னோட லட்சியம். என் களைச்ச மனசு சோர்வடையும் போதெல்லாம் உன் நினைப்புதான் எனக்கு அடிக்கடி வந்து டானிக் மாதிரி தம்போட்டி என்னடா பாடத்தை எழுத சொன்னா ஸ்லேட் போற எம் பேர் எழுதி வச்சிருக்கேன். ஐயா தான் ஜெயா ஜெயா 100 தடவை எழுத சொன்னாரு. ஸ்லேட்ல எழுதினா அழிஞ்சு போயிடும், மனசுல எழுதிக்க சொன்னாங்கன்னு சொல்லு. மனசுல எந்த பல்பத்தால எழுதுறது டீச்சர்? அது அவருக்கு தெரியும்டா. அன்பை குறிப்பது அண்ணா, ஆசையின் விளக்கம் அவன்னா. அன்பை குறிப்பது அண்ணா, பாசையின் விளக்கம் அவன்னா. இளமையில் இன்பம் ஈனா, ஈடில்லா சுகம் ஈயன்னா. இளமையில் இன்பம் ஈனா, ஈடில்லா சுகம் ஈயன்னா. அன்பை குறிப்பது அண்ணா, பாசையின் விளக்கம் அவன்னா. ஊடலில் கூடல் ஊவன்னா, உயிர் குயிர் என்பது நா, ஊடலில் கூடல் ஊவன்னா. என்னையே தருவது ஏனா, ஏக்கமோ ஏக்கம் ஏன்னா. லாலா 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 லாலா. ஐக்கியப்படுவது ஐயன்னா, ஒழுக்கத்தை உணர்த்தும் போனா. ஐக்கியப்படுவது ஐயன்னா, ஒழுக்கத்தை உணர்த்தும் போனா. ஓர் முடி வெடுப்பது ஓவன்னா, அவுடதம் நோய்க்கென்ன அவன்னா. அதே காதலா அண்ணா அவன்னா. இருவரின் பங்கென்ன புரிந்துவிடும்,
இல்லற வாழ்க்கையை வகுத்து விடு, இருவரின் பங்கென்ன புரிந்து விடும், வெள்ளம் போல் ஆசையை பெருக்கி விடில், வெளியிட்டு முக்கோணம் தடுத்து விடும், அன்பை குறிப்பது அண்ணா, ஆசையின் விளக்கம் அவண்ணா, அன்பை குறிப்பது அண்ணா, ஆசையின் விளக்கம் அவண்ணா. நான் பரீட்சை வச்ச பசங்க பாஸ் பண்ணிடுவேன், ஆனா எனக்கு ஏற்பட்டிருக்கிற வாழ்க்கை பரீட்சையில நான் பாஸ் பண்ணிடுவேனா? சரியா புரிஞ்சுகிட்டு படிச்சா சந்தேகப்பட வேண்டியது. நான் புரிஞ்சுக்கிறது சொல்லி கொடுக்கிற பாடத்தை பொறுத்து இருக்கு. மனசுதான் பாட பொறுத்த மாதிரி திறந்து கிடக்கு, பார்த்து படிச்சு புரிஞ்சுக்க வேண்டியதுதானே. அதுல ஏற்படுற சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு அனுபவங்கிற அகராதி தேவைப்படுது. அந்த அகராதி கடையில கிடைக்காது, நாமேதான் அதுக்கு அர்த்தத்தை உருவாக்கிக்கணும். நானா எதையோ உருவாக்கிக்கிட்டு அதுக்கு அதுதான் அர்த்தம் நினைச்சு ஏமாந்துட கூடாது இல்லையா? அப்படி ஒரு ஏமாற்றம்னு வந்தா அது நம்ம ரெண்டு பேருக்கும் பொதுவா தான் இருக்கும். படிச்சுங்களே. ஆமா முத்தையா, வா வா உக்கார், பரவாயில்லை முத்தையா. மரியாதை மனசுல இருந்தா போதும், மில்லுல தான் நான் முதலாளி, நீ தொழிலாளி. இங்கே நம்ம ரெண்டு பேரும் சம வயசு, மனம் விட்டு பர்சனலா கொஞ்சம் பேசணும்னு இருக்கா தானே உன்ன இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். என் பிரச்சனையா இருந்தா இங்க பேசலாம், எல்லாருடைய பிரச்சனையா இருந்தா பேச வேண்டிய இடம் வேற. இது உன் பிரச்சனை தான். நான் மில்லு ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நீ என்கிட்ட வேலை செய்யறேன். ஏதோ உன்ன மாதிரி நான் நல்லவங்களை நம்பித்தான் நானும் மில்ல ஆரம்பிச்சேன். இப்ப நான் நல்லா இருக்கிறேன். நான் நல்லா இருக்கும் போதே உனக்கு நல்லது செய்ய வேண்டாமா? உங்களால நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு மட்டும் நல்லது செய்யறேன்னு பிரிச்சு பேசுறீங்களே, திடீர்னு என் மேல உங்களுக்கே இவ்வளவு முத்தையா. தனிப்பட்ட முறையில நீ எனக்கு சில விரோதமான காரியங்கள்ல ஈடுபட்டாலும் அதுலயும் ஒரு நேர்மை இருக்கும், நியாயம் இருக்கும். அதனாலதான் உனக்கு மட்டும் தனியா பிரிச்சு பேசுனேன். விசுவாசம் உள்ள ஒரு ஊழியன் சௌகரியமா வாழ்றதுக்கு நான் ஏற்பாடு செய்ய வேண்டாமா? தீவிரமா எல்லாத்தையும் யோசனை பண்ணிதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். நீயும் எதையும் யோசனை பண்ணாம இத வாங்கிக்க. என்னுடைய நேர்மையையும் நியாயத்தையும் பாராட்டி அதுக்கு பரிசா தானே இதை கொடுக்குறீங்க? அப்கோர்ஸ் அப்கோர்ஸ். இதுக்கு வேற உள்நோக்கமே கிடையாது முத்தையா. என் இஷ்டப்படி இதை எதுக்கு வேணும்னாலும் நான் பயன்படுத்திக்கலாம் இல்லையா? ஓ தாராளமா. அப்போ இதை எங்க போராட்ட நிதிக்கு நான் பயன்படுத்திக்கிறேன். பாத்தியா பாத்தியா, மறுபடியும் போராட்டம் கீராட்டம் ஆரம்பிச்சுட்டிய. முதல்ல உன் வயிற்று போராட்டத்தை கவனிச்சுக்க, அதுக்கு இதை நிதியா வேண்டாம் முதல்ல வச்சுக்க. வயிற்றுக்காக நான் மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான பேர் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியே அழைச்சு இந்த மாதிரி தட்டில வச்சு கொடுத்தாதான் இந்த போராட்டமே அடங்கும். அது வரைக்கும் நான் இதை கை நீட்டி தொடமாட்டேன். முத்தையா, அதை தொடர்றதுக்கு உனக்கு பயமா இருந்தா சொல்லிடு, நேரம் உன் வீட்டுல கொண்டு போய் கொடுத்துடுறேன். என் உயிரே போனாலும் என் பொஞ்சாதி கூட அதை தொடமாட்டான். ஏன் யா பெரிய மனுஷா, லஞ்சத்தை கூட எவ்வளவு நாசுக்கா பேசி கொடுக்கற. லஞ்சத்தை ஒழிக்கணும் சொன்ன மகாத்மா காந்தியினுடைய தலைய படமா போட்டுக்கிற ரூபா நோட்டியே லஞ்சமா கொடுத்து என்ன அயோக்கியனாக்கு பாக்குறிய? லஞ்சம் கஞ்சம்னு சாதாரண விஷயத்துல போய் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு வேற இதுக்கு என்ன பேரு? என்ன நம்பி ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்க உன்னை எதிர்த்து ஜீவமரண போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அழுக்குப்படியாத நோட்டை கட்ட கத்தியா எடுத்து வெள்ளி தாம்பாளத்துல வச்சு அன்பளிப்புங்கிற பேர்ல நீ கொடுத்தாலும் அது லஞ்சம் தாயா? இந்த பிட்ட காசு காசப்பட்டு என்ன நம்பி இருக்கிறவங்களுக்கு நான் துரோகம் செஞ்சிருவேன் நினைச்சிட்டியா? பசிச்சா அசிங்கத்தை திங்கிறது வேற ஜாதி, இது அந்த ஜாதி. இங்க என்ன ஜாதி என்ன நிறம்னு எனக்கு நல்லா தெரியுதா? ஒரு கையில சோத்தை இன்னொரு கையில துணியை வச்சுட்டு எது வேணும்னு கேட்டா சோத்தை எடுத்து துணியை விட்டுடுற ஜாதி தான்டா நீங்க. எங்களுக்கு ரெண்டு கை இருக்கு, ரெண்டையுமே எடுத்துக்கலாம். நான் கொடுக்கிற பணத்தை வாங்கிட்டு ஸ்ட்ரைக் நோட்டீஸ் வாபஸ் வாங்க போறியா இல்லையா? அந்த பணத்தை உன் பொட்டியில வச்சு பூட்டிக்க. இங்க பாருயா, நீ எங்களுக்கு கத்த கத்தியா கொடுக்க வேண்டாம், எங்க கோரிக்கையை நிறைவேற்றுறேன்னு ஒரு கால் கருதாசி எழுதி கொடுப்போம். உங்களுக்கு என்னடா நோட்டீஸ் கொடுப்பீங்க, ஸ்ட்ரைக் அது இதுன்னு பயம் இருக்குவீங்க. ஆனா நாங்க வாழ்ந்தா வருமான வரி, செத்த சொத்து வரி, சர்க்கார் சக்கையா போட்டு புரியறது எங்களை தானடா? நீங்க எங்களை பிழியறீங்கல்ல, அதான் அவங்க உங்களை பிழியறாங்க. என்னடா கிண்டலா பண்ற? நான் நினைச்சா உங்க ஸ்ட்ரைக்கே பிசு பிசுத்து போகும், உங்க யூனியனை பணத்தாலேயே அடிச்சு உடச்சு நொறுக்கி நெல் போச்சு கொளுத்துடுவேன். கொளுத்து நல்ல கொளுத்து. ஆனா அப்படி கொளுத்துறதுக்கு அப்புறம் கொழுந்து விட்டு எரியுது பார் நெருப்பு ஜுவாலை, அதுல நீ குளிர்காய முடியாது. Thank you.
ரத்தம் சிந்த கூட தயாரா இருப்பையா? ஏன்னா அவன் பொண்ணு டாக்டருக்கு படிச்சிருக்கா, டாக்டர் ஆயிடுவா. என் பையன் அப்படியா வேலை கிடைக்காம திருத்தருவா சுத்துறாயா? மில்ல எத்தனை நாள் மூடிக்கிறதா உனக்கு என்ன? அப்படி நான் சுயநலம் உள்ளவனா இருந்தா முதலாளி கொடுத்த பணத்தை கை நிறைய வாங்கிட்டு போராட்டத்தை கைவிட்டுருப்பேன். இங்க வந்து உங்ககிட்ட எல்லாம் விவாதம் பண்ணி போராட்டம் போராட்டம் போராட்டம். நீ தலைவர், அறிக்கை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள படுத்து தூங்குவேன். வேற யாராவது சோம்பேறிய பார்த்து சொல்லு. இதனால அனுவனுவா பட்டி கடந்து சாகிறது நாங்களே எங்க புள்ள குட்டி இருந்தாரையா? இல்ல நீங்க அப்ப போராட்டத்தை கைவிடுனாங்கறியா? நீங்க கை விடலன்னா முதலாளி வந்து கை விடுக்க போறான். அவன் மில்ல இழுத்து மூட போறான். நாமெல்லாம் வேகாத வெயில்ல வேர்த்து விறுவிறுத்து தலையில துண்டு போட்டுக்கிட்டு தெரு தெருவா ஊர்வலம் போக போறோம். இதனால நம்ம கண்ட பலன் வேற என்னதான் செய்யணுங்கிற? மயிலே மயிலேன்னா இறகு போடாதியா? இந்த மாதிரி பயல பூந்து அடியோதண்டன் அடிச்சு ரக்கைய பிக்கணியா? இலை சட்டத்தை மீறி பலாத்காரமான வழியில எந்த பலனையும் அடைய முடியாது. வகை தெரியாம மாட்டிக்கிட்டு செத்து போயிடுவீங்க. யோ கோழத்தனமா பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற நீதாயா எங்களுக்கு முன்னாடி சாவ போற? உனக்கு அந்த அளவுக்கு துணிச்சல் இருந்தா நீயே அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்து. நான் ரிசைன் பண்ணி போறேன். பண்ணிட்டு போய ஏதோ நீதான் தலைமை ஸ்தானத்துக்கே பிறந்து வந்து இந்த சங்கத்தைய தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறியாக்கோ? கண்டப்பா ஆத்திரத்துல அசிங்கமா பேசி என்ன அவமானப்படுத்தாத. நான் நினைச்சா உன் மேல ஒழுந்து நடவடிக்கை எடுத்து இந்த சங்கத்துல இருந்தே உன்னை தூக்கி எரிஞ்சு விடுவேன். நான் நினைச்சா இந்த உலகத்துல இருந்தே உன்னை தூக்கி விடுவேன். கேள்கம்பை எடுத்த ஜாக்கிரதை. நமக்குள்ள இப்படி கிளம்ப பேசி ஒத்தர ஒத்தர அடிச்சுக்கலாமாப்பா? எதிரிங்களுக்கு நாமே கிளம்பிருக்கலாம். ஊர் தொழிலாளிகளோ ஒத்துமையா நடக்காத போது உலக தொழிலாளிகளே ஒத்துமையா இருங்கன்னு பேசுறதும் எழுதுறதும் என்ன அர்த்தம் இருக்கு? உனக்கு எவ்வளவு வயசானாத்தான் என்ன? நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நெத்தி நிறைய குங்குமமும் தலை நிறைய பூவும் வச்சுக்கிட்டீங்கன்னா சின்ன பொண்ணு மாதிரி அழகாத்தான் இருக்கு. உன்ன நம்ம கல்யாண தண்ணிக்கு பார்த்த மாதிரியே இருக்கு. ஆனா எனக்கு தான் வயசாயிடுச்சு, கிழவன் ஆயிட்டேன். குடும்ப கட்டுப்பாட்டை பத்தி இப்பதான் எல்லாரும் பிரச்சாரம் செய்யறாங்க. நீங்க தான் அப்பவே நடைமுறையில செய்து காமிச்சிட்டீங்களே. உட்கார்ந்து சொல்றேன். கல்யாண பொண்ணு மாதிரி என்ன வைக்கும்? கொஞ்சம் காலப்படி. ஆமா இன்னைக்கு என்ன உன் முகம் பிரைட்டா இருக்கு. மல்லிகை பூ மகிமையும் என் முகம் என்னைக்கு அப்படியே தான் இருக்கு. இந்த விளக்கு தான் எனக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஆமாமா பல்பு வாங்கி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, யூஸ் ஆக போற நேரம் போதுக்கு அதான் பிரைட்டா எரியுது. சரி சரி நான் பாத்துக்கிறேன். சாப்பிட்டு சீக்கிரமா நாளைக்கு நீங்க லீவு போட்டுருங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்லைனாலும் எனக்கு நல்ல நினைவு இருக்கு. என்னது? நாளையோட நமக்கு கல்யாணமாகி 25 வருஷம் ஆகுது. வெள்ளி விழாவா? ஆமா அதனாலதான் சொல்றேன். நாளைக்கு புறாவும் நீங்க எங்கேயும் வெளியில போகவே கூடாது. ஐயோ நாளைக்கு முக்கியமான ஊர்வலம் இருக்கு. நாளைக்கு கண்டிப்பா நீங்க வீட்டுலதான் இருக்கணும். சரிதான், நாளைக்கு நான் ஊர்வலத்துல கலந்துக்கல. அத்தனை தொழிலாளிகளும் ஒண்ணு சேர்ந்து என்ன தூக்கிட்டு போய் ஊர்வலம் நடத்துவாங்க. கண்ணம்மா நீ ஒண்ணும் வருத்தப்படாத. நம்ம கல்யாண தண்ணிக்கு நான் மாப்பிள்ளையா ஊர்வலம் வந்தேன் இல்ல, நாளைக்கு நானே தலைமை தாங்கி ஒரு ஊர்வலம் நடத்த போறேன். அதை நினைச்சு பெருமைப்படு. கண்ணம்மா இது அமைதியான ஊர்வலம், கடைசி ஊர்வலம். இதுக்கப்புறம் நடக்க போறதே வேற.
எல்லாத்தையும் கேள்விப்பட்டப்பா. என்னால தாங்க முடியல. வருஷ வருஷம் நம்ம ஆட்களுக்குள்ளேயே இப்படி ஏதாவது ஒரு அக்கிரமம் நடந்துட்டேதான் இருக்கு. இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்காக அரசாங்கத்து மூலமா என்ன ஏற்பாடுகள் செய்யணுமோ அதை நான் செய்துட்டேன். உங்க புருஷனுக்கு சட்டப்படி எவ்வளவு பணம் வந்து சேரணுமோ அது பின்னால வரும். அதுக்கு முன்னாலே என்னாலான உதவி. உங்களுக்கு என்ன உதவி தேவையா இருந்தாலும் உடனே சொல்லி அனுப்புங்க. முதலாளி, எங்க உடம்புல ஓடுறதெல்லாம் ஒரே ரத்தம். ஒரு தொழிலாளி செத்தா கூட கோடிக்கணக்கான தொழிலாளிங்க கண்ணீர் வடிப்பாங்க. இந்த வீட்டு உத்தமன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன் காலு இந்த வாசப்படியை மிதிக்கவே இல்லை. அந்த ஆளு செத்ததுக்கு அப்புறம் காசோடு வந்து நிக்கிறியா? ஏ செலவைக்கிறதுக்கா? காசு என் கால் தூசு. வண்டியில போய துக்கம் அதிகமாயிட்டா இப்படித்தான் பேச தோணும். அது தப்பு இல்லை. நீ கவலைப்படாதடா தம்பி, கவலைப்படாத. நல்லவங்களும் தியாகிகளும் இருந்து போன இடம் தான்டா ஜெயிலு. உங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாடா, நீங்க தான் என் தெய்வம், நீங்க தான் என் தெய்வம்னு. இப்ப பாத்தியா அவ தெய்வம் கம்பின்றத? இதுல இருந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கடா தம்பி, ஆண்டவனே என் மாதிரி ஏழையா இருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கம்பி என்ன வச்சிருவான்டா இந்த உலகத்துல. இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு முடிவு கட்டாம ஏழையின் சிரிப்புல எப்படிப்பா இறைவனை காண முடியும்? எப்படிப்பா எப்படி அவங்க அத்தனை பேரையும் வரிசையா நிக்க வச்சு சிரிப்புட்டா கூட சிரிக்கிறதுக்கு தெம்பு இல்லையே அவங்களுக்கு? தெம்பு ஏற்பட்டுகிட்டு இருக்குப்பா. என்னைக்கோ ஒரு நாள் சிரிக்கதான் போறான். அதுவும் சாதாரணமா இல்ல, நெத்தி கண்ணை திறந்து பயங்கரமா சிரிக்கதான் போறான். அதுல இருந்து புறப்படுத நெருப்பு அது திரிபுரம் இல்லடா, நாலாபுரமும் பத்தி எரியத்தான் போகுது. தம்பி அன்னைக்குதான் ஏழைக்கு இறைவன் துரோகம் பண்ணானோ அம்புட்டு பயலும் பஸ்தமாக போறான்டா. அது வரைக்கும் நீங்களும் நானும் இப்படி அழுதுகிட்டே நான் இருக்கணுமா? அழுவடா அழுவே. அப்பதான்டா கண்ணுல இருக்கிற ஈரம் வத்தும். அப்பதான்டா அதுல இருந்து நெருப்பு பொறி கிளம்பும். தம்பி நீ அழுவடா, மத்தவனை அழவைடா. வைக்கிற அழ வைக்கிற. Hey, boo!
கண்ண குடுத்தியோன்னு சொல்லுவாங்க. என் பொண்ணு சம்மதிச்சா நானும்
சம்மதிக்க தயாரா இருக்கிறேன். கல்யாணம் ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் மாதிரி. இந்த ஒப்பந்தத்துல நான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும், நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது இல்லீங்களா? ஆமாமா, நம்ம ரெண்டு பேருமே வியாபாரிகள் தானே, கல்யாணமும் ஒரு பிசினஸ் தான். இந்த பிசினஸ்ல பேரம் பேசாம என் பங்குக்கு என்ன தருவீங்க? என்ன வேணும்னாலும் தர்றேன், எல்லாத்தையும் தர்றேன், என்னையே தர்றேன். நீங்க இப்படித்தான் பேசுவீங்கன்னு நான் நினைச்சேன். கோடீஸ்வரன் இப்படித்தான் பேசணும். அப்ப விஷயம் முடிஞ்சு போச்சு. ஆஹா, வரக்கூட மாப்படைய பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா தானே விஷயமே முடியும். நேரா பார்க்க வேண்டாமா? நேரத்தான் பாத்துட்டு இருக்கீங்களே. உங்களை தானே பாத்துட்டு இருக்கோம், வேற யார பாக்கணும்? கட்டிக்கு போற புருஷனே நான் தானே, கட்டிக்கு போற புருஷன். அப்போ இவ்வளவு நேரம் உங்க கல்யாணத்தை பத்தியா பேசிட்டு இருந்தீங்க? ஆமா, நீங்க தான் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டீங்க. உங்க பெண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த எண்ணமே அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த வயசுல அவருக்கு இப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டதை பத்தி நீங்க கேவலமா நினைக்கலாம், ஆனா உங்களை விட செல்வத்திலேயோ அந்தத்திலேயோ எந்த வகையிலையும் குறைச்சலானவர் இல்ல. ஆமா ஆமா, வயசுல கூட தான் கூடுதலா இருக்குமே தவிர குறைச்சலா இருக்காது. ஹெல்த் நல்லா இருக்கிற வரைக்கும் வயசு ஒரு ப்ராப்ளமே இல்ல. ஆஸ் எ டாக்டர், இவருடைய குட் ஹெல்த்துக்கு நான் கேரண்டி. மேல்நாட்டு நாகரிகத்திலேயே விழுந்து புரண்டு வந்திருக்கிற உங்களுக்கு இந்த வயசு வித்தியாசம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா அங்கெல்லாம் ரொம்ப வித்தியாசமான வயசுலதான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த கல்யாணத்தை மேல்நாட்டுல வச்சுக்கலாம்னு சொல்றீங்களா? நோ நோ நோ, ஃபர்ஸ்ட் வைஃபுடைய ஸ்தானத்தை இன்னொருத்தியால பூர்த்தி செய்ய முடியாதுன்றதுனாலதான் இத்தனை நாளா இவங்க எல்லாம் வற்புறுத்தி கூட நான் ஒத்தி போட்டுட்டே வந்தேன். ஆனா என்னுடைய பசங்க தான் அம்மா ஸ்தானத்துக்கு ஒருத்தர கொண்டு வாங்க நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஸ்தானத்தை உங்க மகளால பூர்த்தி செய்ய முடியும் தான் நினைக்கிறேன். நான் கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. நீங்க என்ன பிசினஸ் பார்ட்னரா ஆக்கிக்கணும்னு விரும்புறீங்க, நான் உங்க மகளை என் லைஃப் பார்ட்னரா ஆக்கிக்கணும்னு விரும்புறேன், அவ்வளவுதான். நானு உங்களுக்கு நண்பரா இருக்கணும்னு நினைச்சேன், நீங்க என்ன மாமனாரா இருக்க சொல்றீங்க. கல்யாண வயசுல உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குல்ல? ஆமா. அந்த பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? நல்ல யோசனை பண்ணி என் மகளையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு பதில் சொல்றேன்னு சொல்லுவேன். நானும் நல்லா யோசனை பண்ணிட்டு என் பொண்ணையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்து பதில் சொல்றேன். பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என எண்ண வேண்டும். நில்லுங்கள், நிமிந்து நில்லுங்கள், சொல்லுங்கள், துணிந்து சொல்லுங்கள். பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என எண்ண வேண்டும். மாட்டிக்கிட்டான், மாட்டிக்கிட்டான் முதலாளி நம்ம கையில. கண்ணு கலங்கிருக்குது. நம்ம திட்டம் இவ்வளவு சுழுவா முடிச்சிடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன், என் சந்தோஷத்துல உனக்கு பங்கே இல்லையா? பலியாடு மாதிரி கர்ம சங்கடத்துல மாட்டிட்டு இருக்க நான் எப்படி சந்தோஷப்பட முடியும்? அம்மா அம்மா, நான் உன்னை பெத்த அப்பா இல்ல, ஆனா அப்பா மாதிரி வேஷம் போடுறவன். அதுக்காக உண்மையில அக்கறை இல்லைன்னு நினைச்சிடாத. சத்தியமா சொல்றேன், இந்த வயசுல உன்னை கொண்டு போய் ஒரு திரட்டு பயலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா என்னுடைய திட்டம்? வாக்கரிசி போட்டு தெரியுதா? விருப்பம் இல்லாம இவனுக்கு போய் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறது உனக்கு பிடிக்கல, அதனாலதான் வருத்தப்படுறேன். இல்ல சேது, எனக்கு விருப்பமான ஒருத்தர் அந்த ஸ்தானத்துக்கு ஏற்கனவே நான் தேர்ந்தெடுத்து என் மனசுல இடம் கொடுத்துட்டேன். அதை நினைச்சுதான் வேதனைப்படுறேன். அதை நினைச்சு இப்ப நீ வேதனைப்படுறது ரொம்ப லேட்டு. அதெல்லாத்தையும் ஒரு பக்கமா மூட்டை கட்டி வச்சுட்டு அவன் விருப்பத்துக்கு நீ இணங்கணும். சேது, நீ என்ன சொல்ற? நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ற. அவன் மேல வச்சிருக்கிற காதல புனிதமா நினைக்கிறேன். அந்த காதல தியாகம் பண்ணி சொல்றியா? தியாகம் பண்ணு. அன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொன்ன? இந்த வயசுல நீ எவ்வளவோ தியாகம் பண்ண வேண்டியதா இருக்கும், சொல்லலையா? பண்ணு. அவ்வளவு சொல்லுவோம், அதை தியாகம் பண்ணிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க என்னால முடியாது. சரி, நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு?
ஆனா ஒண்ணு மாத்திரம் ஞாபகம் வச்சுக்க, நம்ம நிலைமை உனக்கு புரிஞ்சாகணும். நம்ம யாரு என்னங்கிற விஷயம் கொஞ்சம் உண்டு, துணி உண்டு, தடையம் கிடைச்சா கூட போதும், அக்கா பீஸ் பீஸா கிழிச்சு போட்டுக்குவானுங்க. உனக்கெல்லாம் தலையே இருக்காது, தலையில வெறும் முண்டை என்னத்துக்கு தண்டம். நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறது தற்கொலை பண்ணிக்கிறது ஒண்ணுதான், அதுக்கு பதிலா நானே என் கையால் அவனை கொலை பண்ணிட்டு தூக்கக்கு போலாம். அது என்னால முடியாதா ஜெயா? அந்த மீசக்காரன் செயின போட்டுக்கிட்டு என் முன்னால் உட்கார்ந்து பேசும்போதெல்லாம் எனக்கு ரேங்கும் பாரு. உங்க அப்ப நெஞ்சல ஏத்துறானே வேலு, அதே மாதிரி அவனை ஒரே இதுவா நம்ம லட்சியம் இல்ல பாரு. நம்ம யாருங்கிறத அவன் புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அணு அணுவா துடிச்சு துடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகணும், அதுதான் லட்சியம். அது நடக்கணும்னா இந்த கல்யாணம் நடக்கணும். நீ சம்மதிச்சா அது நடக்கும். நடக்காது, அது நடக்கவே நடக்காது. அது நடக்காதுன்னா எதுவுமே நடக்காது. காதலுங்கிற ஒரு கேவலமான எச்சி எதுனால வரைக்கும் உள்ளுக்குள்ள அந்தரங்கமா சுமந்துகிட்டு சுயநலம், உன்னுடைய சுயநலத்துக்காக வெளியே எங்கிட்ட வழக்காடிட்டு இருக்குங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. ஒரு பலவீனமான பொண்ணை நம்பி இவ்வளவு பெரிய காரியத்தில் இறங்கிட்டுறது எவ்வளவு பெரிய தப்புங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. நான் ஒண்ணு மாத்திரம் சொல்லி வைக்கிறேன், இந்த விஷயத்துல நான் பின் வாங்கவே மாட்டேன். ஏழதோ அதான் கோழை இல்ல, இப்பவே நேரா போறேன். கொந்தியமா உங்க அப்ப மாதிரி நான் போக மாட்டேன், சுயரூபத்தோட போறேன். போய் அவனை ஒரே குத்த குத்தி கிழிச்சிட, சீத்து கட்டிடுறேன். அந்த சந்தோஷத்திலேயே நீ உன்னால மறக்க முடியாம ஒருத்தர் இருக்கான உன் காதலன், அவனை கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு கம்பாவுக்கு நடக்க போதே ஒரு கன்றாவி சடங்கு, அதுல கூட நீ கலந்துக்க வேண்டாம். நேரா உங்க அப்ப சமாதிக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க. முப்போ மறந்துட்டியா? உயிரோடு இருக்கிற நம்ம ரத்தம் உழைகிற மாதிரி உங்க அப்ப ரத்தம் தரையில உறைஞ்சு கிடந்தது, அத மறந்துட்டியா? அத மறக்கிற அளவுக்கு ஒரு ரத்தத்துல காதல் ஊறி போச்சு இல்ல? நான் என்ன சொல்ல போறேன்னு நீங்க அத்தனை பேரும் ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கிறீங்க இல்ல? நான் ஒரு வேதனையான விஷயத்த சொல்ல போறேன். இந்த பெரிய மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என் பொண்ணு சம்மதம் கொடுத்துட்டான். கங்க்ராஜுலேஷன். Thank you. Congratulations. Thank you டாக்டர். Thank you. மிஸ்டர் கோடீஸ்வரன், இந்த கல்யாணம்ங்கிற கான்ட்ராக்ட்ல என் பங்குக்கு என்ன தருவீங்கன்னு கேட்டதுக்கு என்ன வேணாலும் தருவேன், எல்லாத்தையும் தருவேன், என்னையே தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. கொடுத்துருங்க எழுதி பொண்ணு பேருக்கு. இந்த கோடீஸ்வரன் சொன்னா சொன்னதுதான். எல்லாருக்கும் கோகோ கோலாவே கொடுக்காத. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமைகளா இருக்கிறதுல உள்ள சுகம்
எஜமானர்களாயிட்டா இருக்கிறது இல்லையா? என்ன சொல்றேன் எனக்கு புரியல, ஆனா நீ சொன்ன சரியா தான் இருக்கும். ஜெயா, அப்பா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எதுக்குமே கலங்காத உன் கண்ணு இப்ப ஏன் கலங்குது? உன்னுடைய எதிர்காலத்துல நச்சுத்தாமா, பழி வாங்குற படலத்துல உனக்கு பங்கு இருந்தாலும் என்னுடைய வற்புறுத்திற்காக நீ மகத்தான தியாகத்தை செஞ்சிருக்க, அதை என்னால மறக்க முடியல. ஜெயா, உன்னுடைய தியாகம் வீண் போகாதம்மா. நான் உன்னை தனியா விட்டுட்டு போறேன், நீ கவலைப்படாத. அறுக்க முடியாத இரும்பு வரையை போட்டு சிங்கத்தை பிடிச்சமே அது முதல் கட்டம். அது முதுகு மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு அது வசிக்கிற குகைக்குள்ளார நுழைஞ்சிருக்கிறமே இது இரண்டாவது கட்டம். அதோட விஷப்பல்ல புடுங்க வேண்டியதுதான்மா மூணாவது கட்டம். இனிமே தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இல்ல அந்த மிருகம் உண்மையை அடிச்சு தனக்கே இரையாக்கிக்கும். ஜெயா, மறுபடியும் மறுபடியும் வருவேன். வருவோம்மா, கவலைப்படாத. ஏன் முதலாளி பார்வையை வேற பக்கம் திருப்பிட்டீங்க? என்ன பார்க்க பிடிக்கலையா? மறுபடியும் என்ன பார்த்தபடி சிரிக்காது. ஏன் நீ சிரிக்கும் போது உன் கண்ணில மின்னல் மாதிரி ஒரு ஒளி ஏற்படுது, அந்த ஒளியை நேருக்கு நேரா சந்திக்கிற சக்தி என் கண்களுக்கு இல்ல, அதனாலதான் முகத்தை திருப்பிக்க வேண்டியிருக்கு. என்ன பார்க்கும் போதெல்லாம் நீங்க இப்படி பேசுறதுனால தான் அதை நினைச்சு என்னால சிரிக்காம இருக்க முடியல. நீ ஒரு அபூர்வமான பெண்ணா இருக்கிற, அதனாலதான் உன்னுடைய பேச்சு செய்கை எல்லாமே எனக்கு வழக்கத்துக்கு விரோதமா தெரியுது. அப்படி பார்த்தா நம்ம கல்யாணம் கூட வழக்கத்துக்கு விரோதம் தான். நம்ம கல்யாணம் வழக்கத்துக்கு விரோதமா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற முதலிரவு வழக்கமானது தானே? முதலிரவு வழக்கமானதுதான், ஆனா நான் பால் பழம் பன்னீர் சும்பு எடுத்துக்கிட்டு வராம ஒரு கட்டு புத்தகங்களோட வந்திருக்கிறது தான் வழக்கத்துக்கு விரோதமானது. அதுதான் ஏன்னு எனக்கும் புரியல. ஆரம்பத்துல எனக்கும் அது புரியாம தான் இருந்தது. பால் பழம் இதுல எல்லாம் இருக்கு ருச்சி விட படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய ருச்சிகரமான விஷயங்கள் இதுல ஏராளமா இருக்குன்னு அப்புறம் தான் எனக்கும் தெரிஞ்சது. ஜெயா, நீ தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயம் என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கலாமா? எத்தனையோ பேருடைய முதல் இரவு வெறும் டீ பண்ணோட போயிடுது. அவங்களுக்கெல்லாம் நிரந்தரமா பாலும் பழமும் கிடைக்கிறதுக்கு என்ன வழின்னு இதுல எல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. பாத்தீங்களா, கேபிட்டல் அதாவது மூலதனம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது எந்த நேரத்துக்கு நல்லது? ஏன்னா நம்ம மாதிரி கோடிக்கணக்கான பணத்தை மூலதனமா போட்டு முடக்கி வச்சிருக்கவங்க நம்ம எதிரியோட பலத்தையும் பலவீனத்தையும் சரியா தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? அவங்க பலமும் பலவீனமும் உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் தூக்கி வெளியே ஏறி. ஆமா, கோபம் என் மேலயா அவங்க மேலயா? உன் மேலதான். என் மேல என்ன கோபம்? பின்ன முதல் இரவுங்கிறது லெனினியும் மார்க்சியும் பத்தி தெரிஞ்சுக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மன்னிக்கணும், முதல் இரவு எதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எதுக்காகவா? ஒரு ஆணும் பெண்ணும் எந்த இன்பத்தையும் சமமா பெறணும், அதுதான் தர்மம். ஒரு வகையில அதுவும் சமதர்மம் தான். அதுக்கு முன்னால அந்த சமதர்மத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஐயோ, அதெல்லாம் நாளைக்கு காலையில தெரிஞ்சுக்கிறேனே. ஐயோ, இப்ப என்ன என்ன செய்ய சொல்றீங்க? அப்படி கேட்டீனா அதுக்கு நான் வச்சிருக்கிறேன் அருமையான புஸ்தகம். இத பத்தியா எப்படி இருக்கு? ஆஃப்டர் ஆல் செக்ஸ். என்ன அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டே ஆஃப்டர் ஆல் செக்ஸ்? வி ஆர் ஆல் ஆஃப்டர் செக்ஸ். இந்த மாதிரியான இன்பங்கள் அனுபவிக்கிறது தான் வாழ்க்கையினுடைய உச்சகட்டமே. இப்போ நீ எதுக்காக என்ன கல்யாணம் செய்துட்ட? பழி வாங்கறதுக்கு. என்னது பழி வாங்கறதுக்கா? யாரு? தகப்ப மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு அவர் பொண்ணு மாதிரி இருக்கிற ஒருத்தி மனைவி ஆகலாமா அப்படின்னு கேட்கிற சமூகத்தை. இப்போ என்ன நீ பழி வாங்காம இப்படி வா? ஐயா, இதுல படுத்தா என்னால அமைதியா தூங்க முடியாது. சில்லுன்னு இருக்கிற கட்டாந்தரையில கைய தலைக்கு வச்சு கீழே படுத்தா தான் எனக்கு தூக்கம் வரும். எது மேலையாவது படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும். என் பழக்கம் அப்படி. என் பழக்கம் இப்படி. உங்களுக்காக அதை மாத்திக்க முடியுமா? என் பழக்கத்தை நான் மாத்திக்கிறேன். ஜெயா, வாழ்க்கையிலேயே முதல் தடவையா கீழே இறங்கி வெறும் தரையில உட்கார்றேன் உனக்காக. நான் உங்க மனைவிங்கிற ஞாபகமே இப்பதான் எனக்கு வந்தது. விளக்கு இன்னும் எரியணுமா? இப்ப
சிரிச்சதுக்கு ஈடா கொடுக்கறதுக்கு கடைசியா எங்கிட்ட இந்த சாவி குத்துதான் மிச்சம் இருக்கு. அதையும் வாங்கி என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? பிடிங்களா அவனை. திட்டம் போட்டு என்ன வற்புறுத்தி வற்புறுத்தி திருவனந்தபுரத்துக்கு அனுப்பும் போதே சந்தேகப்பட்டேன். இதுல ஏதோ சதி இருக்குன்னு இங்க வந்து கட்டத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. கல்யாண வயசுல ஒரு பெண்ணு போல இருக்கும் போதே இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு நீங்க முன்னாள் இருக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்களுடைய கேவலமான இச்சையை பூர்த்தி செய்யறதுக்காக தன்னையே பலியிட்டுக்கிட்டாலே அந்த பரிதாபத்துக்குரியவ யாரு? அவன் பார்க்கணும். முகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நெத்தியிலேயே எழுதி ஓட்டிருக்க அவ்வளவு ஒரு துரோகி. ஆமா, அது என் ரத்தம். இவரை பிடிச்சு கொண்டாங்க. தொடர்ந்து இங்க நீங்க வேலைக்கு இருக்கணும்னா நான் சொன்னதை செய்யுங்க. எத்தனையோ பேருடைய கண்ணீரை ரத்தமும் சேர்ந்திருக்கிற இந்த சொத்துக்கு நான் வாரிசு இல்லை.
உங்களுக்கு புதுசா வரப்போற சரியான வாசிக்கு இதையும் சேர்த்து வச்சு. கிழக்கு மேற்குன்னு சொன்னீங்களே, நான் கிழக்காவே இருக்கேன், நீங்க மேற்காவே இருக்க. ஏன் அப்படி பாக்குறீங்க? வீட்டுக்குள்ள வந்த உடனே அப்பாவும் பிள்ளையும் பிரிச்சு வச்சுட்டாளேன்னா? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவர் தான் கேட்கல. நான் என்னமோ அவரை மோசம் பண்ணிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி பேசுறாரு. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாலேயே உங்க பிள்ளை எனக்கு அறிமுகம் பண்ணி வச்சிருந்தா இந்த வம்பே வந்திருக்காது இல்லையா? என்ன சார், என்ன
வந்திருக்காங்களே சின்னம்மா, அவங்கதான் இதை மட்டுமா மாத்துறாங்க? அவங்க வந்ததுல இருந்து இந்த வீடே தலைகீழா மாறி போச்சு. கூப்பிட்டு கேளுங்க டேடி. அப்பா எப்படி கத்துறீங்க? இப்ப என்ன குடிமொழிக்கு போச்சு? இதெல்லாம் உன் கைங்கரியம் தானா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, காலத்தோட எல்லாமே மாறணும், இல்ல என்ன மாத்தணுங்கிற பைத்தியம். என்ன புரட்சிக்காரியா இல்ல என் பொண்டாட்டியா? என் படம் எல்லாம் எங்க? அதையெல்லாம் எடுத்து நான் பரன்ல போட்டு வச்சுட்டேன். யார கேட்ட அப்படி எல்லாம் செஞ்ச? நான் யார கேட்கணும்? யார கேட்கணுமா? நான் ஒருத்த உயிரோட இருக்கிறேன், என்ன ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம். நீங்க உயிரோட இருக்கும் போதே மாலையை போட்டு மாட்டி வச்சா அதுக்கு வேற அர்த்தம். உங்களை நேர்லயே பாத்துக்கலாமே தான் அந்த படத்தையெல்லாம் எடுத்துட்டு ஜனங்களுக்காக உயிர் தியாகம் செஞ்சோம்ல அந்த இடத்துல மாட்டி. கோச்சுக்காதீங்க மலையாளி. உரிமைக்காக போராடின உத்தமனுக்கு சமாதி கட்டியாச்சு, ஆனா உரிமைகிட்டு இருக்கிற அக்கிரமத்துக்கு என்ன சமாதி கட்டல? குட்ட குட்ட குனிஞ்சுகிட்டே இருக்கணும், நாங்க குனிய குனியா குட்டிக்கிட்டே இருக்கணுமா? எங்க ரத்தம் கொதிக்குது சின்னத்துல, ரத்தம் கொதிக்குது. உங்க கோபத்துல இருக்கிற நியாய உணர்ச்சி எனக்கு புரியுது. பாவம் செஞ்சவன் நடக்கிற இடத்துல புல்லு கூட முளைக்காதுன்னு சொல்லுவாங்க, பணக்காரன் கால முதுபட்டு ஏழை சாகிற இடத்துல புல்லு மட்டும் பண்ண புரட்சியே முளைக்குது. முதல்ல இந்த சீட்ல உட்கார எனக்கு அனுமதி கொடுங்க. இந்த நாற்காலியில உட்காந்து உங்களை எல்லாருக்கும் வழிகாட்டியா இருந்த தியாகி முத்தையன் பேரை ஆணையிட்டு சொல்றேன். உங்களுக்காக எங்க அப்பன்னு பேரை தாங்கிக்கிட்டு இருக்கிற அக்கிரமக்காரனை எதிர்த்து நியாயத்துக்காக போராட நான் முடிவு கட்டு. பட்டாளிவர்க்க சர்வாதிகாரத்தின் மூலமே ஒரு நாடு சுபீட்சம் அடைய முடியும் என்கிறார் லெனின். தொழில்களை தேசியமயமாக்குவது ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கு அறிகுறி என்கிறார் நேரு. சமுதாயத்தில் மறுமலர்ச்சி ஏற்பட்டால் தான் மக்களிடையே மறுமலர்ச்சி ஏற்படும் என்கிறார் அறிஞர் அண்ணா. இந்த பொன்மொழியில தானே ஊக்க போற. பரவாயில்லையே, நீங்களும் பாடத்துல தேறிடுவீங்க போல இருக்கே. வேற என்ன செய்ய முடியும்? வாத்தியாரமா மாதிரி 24 மணி நேரம் இதையே சொல்லி என் பிராணனையே வாங்கிட்டு இருக்கிறேன். ஒரு கோடீஸ்வரன் இவங்களை எல்லாம் பத்தி நினைக்கிறது ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கான அறிகுறி இல்லையா? நான் இப்ப சீரியஸாவே கேக்குறேன், சதா சர்வதா காலம் என் நெஞ்சில சுருக்கு சுருக்குன்னு தைக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கிறியே, உன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. புரட்சிக்காரியோன்னு சந்தேகமா? இந்த தேகத்துல சந்தேகம் இருக்கு. நான் இருந்தது வளர்ந்தது பார்த்தது பழகினது எல்லாமே அந்த மாதிரி நாடுகள்ல, அதனாலதான் என் ரத்தத்திலேயே ஓடி போச்சு. கோச்சுக்காதீங்க முதலாளி. நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே. என்ன என்ன? இன்னைக்கு என் தம்பி பாரிஸ்ல இருந்து வரப்போறான், நம்ம ஏர்போர்ட் போய் அவனை அழைச்சிட்டு வரலாம். நான் எதுக்கு அங்க வரணுமா? எதுக்கா? உங்க மச்சின உங்கள மாதிரியே பணக்கார நம்ம கல்யாணத்துக்கு கூட அவனால வர முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு முத முதல்ல நம்ம வீட்டுக்கு வரும்போது நீங்களும் வந்து மாலை போட்டு மரியாதையா அழைச்சிட்டு வர வேண்டாமா? வாங்க முதலாளி. வர வர வர. மீட் மை பிரதர் எல்லாம் சேத்து இப்பதான் பாரிஸ்ல இருந்து வர்றாரு. வணக்கம். பி சீட்டட், பி சீட்டட். உங்களை எதையோ பார்த்ததாக ஞாபகம் இருக்கு. நான் இந்தியாவுக்கே இதான் முதல் வாட்டி வர்றேன். நீங்க ஃபாரின் வந்திருக்கீங்களா? ஆமா வந்திருக்கேன். அங்கதான் நீங்க இந்தியாவை பார்த்திருக்கணும். ஓஹோ, பிரான்ஸ்ல மீட் பண்ணி இருப்போமோ? ஒரே குழப்பமா இருக்கு எனக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டுமா? ஏரோட்ரம்லயே சொன்னா ரொம்ப டயர்டா இருக்குன்னு, நாளைக்கு ஃப்ரீயா பாக்கலாம். ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? ஆமா ஆமா. ஐயோ, இதெல்லாம் வாங்க கூடாதுங்க, மகா பாவம், தப்புங்க. ஸ்ரீராம ஜெயங்க, ஸ்ரீராம ஜெயங்க. அந்த ஊரை புத்த மாதிரி கத்துற நீ எல்லாம் ஏன் தெரியுமா இப்படியாக இன்னும் இப்படியே இருக்கிற? என்னால தாண்ட பட அத்தனையும் வைரம், ஆயிரம் பேரை கொள்ற அளவுக்கு ஒரு வைர நெக்லஸ். ஆமா, எங்க அப்பா மாதிரி ஆயிரம் ஏழைகள் செத்தாத்தானே இப்படி ஒரு பணக்காரன் இருக்க முடியும்? ஒரு ஜவுளி கடையா இருக்குது, ஒரு பொம்பளைக்கு இத்தனை புடவையா? ஆமா, இவ்வளவு புடவையும் வச்சுக்கிட்டு அப்புறம் இத்தனோண்டு போட்டு வர்றாளுங்க. Thank you.
எங்க கல்யாணத்துக்காக நிறைய பிரசன்டேஷன்ஸ் வந்தது. கல்யாணம் நடந்ததுக்காக ஐயா உங்களுக்கு பிரசன்ட் பண்ணி. முதலாளியா இருந்தா எது வேணும்னாலும் கிடைக்கும், தொழிலாளியா இருந்தா போனஸ் ஆவது கிடைக்கும். நாங்க ரெண்டுக்கும் மத்தி திருசெஞ்சு வர்க்கம். எங்களுக்கு என்னமா கிடைக்கும்? என்னுடைய கல்யாண போனஸா? உங்களுக்கு எல்லாம் ரெண்டு மாசம் சம்பளம் கொடுக்க சொல்றேன். அப்போ எனக்கு உங்களுக்கும் சேர்த்துதான். ஏமா நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். என் சம்சாரம் புடவை இல்லாம நிக்கிறான். முதல்ல அவளுக்கு ஒரு மாத்து புடவை வாங்கிட்டு போ. நான் வாங்கிட்டு வீட்டுக்கே போக முடியாது, வழியிலயும் இழுத்திக்காரன் புடிங்கிக்குவான். போங்க, டோட்டல் பட்ஜெட் போட்டு எங்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. என்ன இது? நான் அணு அணுவா சேர்த்த பணம், என்ன கேட்காம அள்ளி இறைக்காத. நானும் அணு அணுவாத்தான் செலவழிக்கிறேன். அந்த பணத்தை அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கி குழந்தை குட்டிகளோட வயிறார சாப்பிடத கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதற்கட்டும், மில் நிர்வாகத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன அகட்டி மிரட்டி பணிய வைக்க நினைக்கிற ஒரு கூட்டத்துக்கு நீ ஆதரவா இருக்கிற, இதுல நீ ஏன் தலையிடுற? உனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கும் உரிமை இருக்கு. எந்திரங்களை பத்தி எனக்கு தெரியலனாலும் சும்மா கிடந்தா அது துருப்பிடிச்சு போயிடும் தெரியும். ஏழைங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை பத்தி உங்களுக்கு தான் தெரியாது, எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா இருந்தாலும் அவங்க எண்ணம் துருப்பிடிச்சு போயிடாது. நான் இதுல தலையிடலன்னா அந்த கூட்டத்துக்கு ஆதரவா உங்க பிள்ளையே உங்களை எதிர்த்து போராட்டம் நடத்த போறாரா? உங்களுக்கு அது அவமானமோ இல்லையோ, உங்க மனைவியா இருக்கிறதுனால எனக்கு அது அவமானம். அதனாலதான் நான் இதுல தலையிட்டேன். நாங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்க இதுல தலையிட்டு இருக்கிறது தெரிஞ்சுதான் நம்ம பிரச்சனை இவ்வளவு சீக்கிரமா பைசல் பண்ணிருக்கிறாங்க. அல்ப சந்தோஷப்படாதீங்க, இதுதான் முதல் படி. நம்ம லட்சியத்தை அடைய இன்னும் நாம ஏறி போக வேண்டிய படிகள் எத்தனையோ இருக்கப்பா. சின்னதுரை எங்க அங்க வந்தா? ஊட்டி இருந்த கேட்டை திறந்து விட்ட உடனே கும்பலோட கும்பலா உள்ள நுழைஞ்சிட்டாரு போல இருக்கு. யூனிஃபார்ம் போட்டு வேலை செஞ்சுட்டு அவனுக்கு யாருக்கு வேலை கொடுத்தது? அதானே வேலை வாங்க வேண்டிய இவரு, இவரு ஏன் வேலை செய்யணும்? நீ போய் அவனை ரூம் பர சொல்லிட்டு ஒர்க்ஸ் மேனேஜர் பார்த்து விவரம் விசாரிச்சுட்டு வா. என்னப்பா சின்ன தர வாயா செக்ரட்டரி தர என்ன? ஆமா உனக்கு என்ன தலையழுத்தா? இதெல்லாம் என்னப்பா? உனக்கு பணம் வேணும், வவுச்சர்ல கையெழுத்து போடு. கொஞ்ச நேரம் வெயிட் லிப்டுக்கு சரியா போச்சு. இப்படி வேலை செய்யறதோ உடற்பயிற்சி தாயா? உனக்கே அவமானமா இல்ல? வேலை செய்யறதே அவமானமா? கரை கரை நீ சொல்லதான் கரெக்ட். இந்த படி இத நேரடியா உங்க அப்பாட்ட நீயே சொல்லு, உன்னை கூட்டிட்டு வர சொன்னா. சங்குதியாச்சு, சாப்பாட்டு நேரம், அப்புறமா வாயா போயா போயா. ஒரு இட்லிக்கு ஒரு பக்கெட் சாம்பார் கொட்டிக்கிறீங்க? சாம்பார் சாப்பிடாம சாடியா கட்டிக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிற பெரிய மனுஷன் சாம்பார் சாப்பிட்டா கூலிக்கு வேலை செய்ய வந்த உறவு கசக்கும் போது காசு மட்டும் இனிக்குதோ? கூலிக்கு மாரடிக்கிறதுக்கு வேற இடத்துக்கு போறதானே? எனக்கு வேலையே இங்கதான் இருக்கு. அது மாரடிக்கிற வேலை இல்லை, மானத்தோட உங்க முன்னால மாறுதட்டி நின்று உங்க ஆணவத்தை முறியடிக்கிற வேலை. எனக்கு புள்ள வேணும் நான் நினைச்சு நீ பிறந்தவன்டா? எனக்கு பூச்சி காட்டுறியா? நீ மரியாதையா சொல்றேன், ஒரே நிமிஷத்துல இந்த மில் காம்பவுண்ட் விட்டு நீ வெளியே போகணும், இல்ல போக வைப்பேன். நீங்க பூச்சி காட்டாதீங்க. வேலையை வாங்கிட்டு வெளியே விரட்டுறதுக்கு நான் ஒண்ணு நிற கூலி இல்ல, நிரந்தர கூலி. உங்க செல்வாக்கு என்கிட்ட செல்லாது. ஏன் உத்தரவு இல்லாம இங்க வேலைக்கு வைக்க யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரம் இப்ப உங்க கையில இல்ல, நீங்களே இன்னொருத்தர் கையில இல்லடா.
என் கை மீறி போயிட்ட உன் மேல கருணை காட்டக்கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் இன்னும் என் கையில தான்டா இருக்கு. இந்த ரெஜிஸ்டர்ல இருந்து உன் பேரை என் கையால் அடிச்சுட்டா அதை யாராலையும் திருத்தி எழுத முடியாது. அடிச்சுதான் பாருங்க, இது என்ன பள்ளிக்கூடமா? பேரா அடிச்சிருவேன்னு பயமுறுத்து. அது இங்க வச்சா பேரா இருக்கலாம், ஆனா அதை அடிக்க இப்ப உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இந்த பேரை சுத்தி சட்டம்ங்கிற பாதுகாப்பு இருக்கு. சட்டம் என்னடா சட்டம்? நான் நினைச்சா நீ இருக்கிற இடம் தெரியாம ஒழிச்சு கட்டிடுவேன். ஜாகிரதை. நான் முத்தையே இல்ல முதலாளி. என்னடா சொன்னேன்? மரியாதை கொடுத்த மரியாதை வாங்க. வாடி வாடி என் மாளிகை மான்குட்டி, வாடி வாடி என் மாளிகை மான்குட்டி, என் வலையனில் வீழ்ந்த பின் நான் விடுவேன். வாடி விளையாடலாம், வாடி விளையாடலாம், வாடி வாடி என் மாளிகை மான்குட்டி, மான்குட்டி. இதுவரை பார்த்தது ஸ்ரீகிருஷ்ண வேஷம், இனி வரப்போவது சேவகன் பாகம். திருமண மேடைக்கு நீ வந்த பின்னே செய்தேன் வாடியன் கண்ணே. நாங்கள் வெளிநாட்டம் பார்ப்பது குணத்துக்காக தாண்டி தாண்டே, நாங்கள் வெளிநாட்டம் பார்ப்பது குணத்துக்காக தாண்டி, இங்கே எல்லோரும் வாழ்வது பணத்துக்காக தாண்டி. அந்தரி சுந்தரி என்றி குத்தல 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 குத்தல, மஞ்சுள மாங்கனி மங்கினி கிங்கினி, மஞ்சுள மாங்கனி மங்கினி கிங்கினி, வாடி வாடி என் மாளிகை மான்குட்டி, மான்குட்டி. பதி பக்தி நாடகம் பார்த்தது உண்டா, பாவை உன்மேனியை என்னிடம் கொண்டா. ஏதுவரை வரும் என்று யார் என்ன கண்டா, ஏண்டி உன் மனம் உன்னாரெண்டா. மொத்தம் பெற்றாலும் பெற்றாண்டி ஒருசியாக உன்னை, மொத்தம் பெற்றாலும் பெற்றாண்டி ஒருசியாக உன்னை, இன்று கொத்தோட கை போட துரசி வாண்டி என்னை. மெல்லனா கிள்ளவோ குத்தல 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 குத்தல, மஞ்சுள மாங்கனி மங்கினி கிங்கினி, மஞ்சுள மாங்கனி மங்கினி கிங்கினி, வாடி வாடி என் மாளிகை மான்குட்டி, எல்வரையினில் வீழ்ந்ததின் நான் விடுவேன். வாடி விளையாடலாம், வாடி விளையாடலாம்.
காதல் பாட்டு பாட ஆரம்பிச்சாலே கடைசியில தண்ணீரை தான் கொண்டு வந்து விடும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் முன்கூட்டியே முன்னேற்பாடா உன்னுடைய டிரெஸ் கொண்டு வந்து வண்டியில வச்சிருக்கிறேன். சட்டு புட்டு அந்த டிரெஸ் மாட்டிக்கிட்டு இருட்டத்துக்கு முன்னால வீட்டுக்கு போயிடுறியா? டார்லிங். என்னது டார்ஜிலிங்க? ஓஹோ, அப்போ நான் துண்டை எடுத்துட்டு புறப்படவா? உங்க இஷ்டம். உங்க இஷ்டம்னா அப்ப நான் குடூர்லயே இருக்கவா? ஓஹோ, நீ சௌக்கியமாக்கியாமா? என் சௌக்கியத்துக்கு என்னமா குறை? தெருவோட தைரியமா உன்னை வந்து பார்க்க முடியாம இருட்டுல திருட்டுத்தனமா வந்து பார்க்க வேண்டிய நிலைமையை நானே தேடிக்கிட்டேன். என் நிலைமை அதை விட மோசமா? அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உன் பொண்ணு எங்கன்னு கேட்கும் போது பெத்த மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு பொய்ய சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கேன். உங்க அப்பாதான் உனக்கு தெய்வமா இருந்து ஒரு ஆபத்து இல்லாம உன்னை காப்பாத்தணும்மா. நீ கவலைப்படாதம்மா, அந்த மாதிரி ஆபத்தான கட்டங்களை எல்லாம் நான் தாண்டிட்டேன். அம்மா, இப்போ உன் பொண்ணு தரித்திர லட்சுமி இல்லை, தனலட்சுமி. அந்த வீட்டோட இரும்பு புத்தியை மட்டும் நான் போட்டல, ஹிருதயம் இல்லாத அவங்களுடைய வாயும் பூட்டி சாவி என் கையில வச்சு நீ பெருமையா சொல்றத கேட்டு என்னால சந்தோஷப்பட முடியல ஜெயா. எனக்கு மட்டும் ஏதுமா சந்தோஷம்? எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு. இருண்டு கிடந்த வாழ்க்கையில நம்பிக்கை நட்சத்திரமா என்ன நினைச்சுக்கிட்டு இருந்த எங்க அப்பாவே எழுந்ததுக்கு அப்புறம் நான் எது நட்சத்திரமா? இவ்வளவுக்கும் காரணமான அந்த கல்லஞ்ச சுட்டு எரிச்சுட்டு நான் கருகி விழுந்துட்ட கூட கவலை. அப்பவும் உனக்கு தனமா கஷ்டம். அம்மா, நான் உயிரோடு இருந்து உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியல. அதை நினைச்சா என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. நீ பசி பட்டினியோடு இருக்கும்போது அங்கிருந்து நிறைய பணம் தள்ளிட்டு வந்து உன் கையில கொடுக்கணும் போல தோணும். அதை நீ வாங்க மாட்டேன். நானும் விரும்பல. எனக்கு எதுக்குமா பணம்? உங்க அப்பா உயிருக்கு நஷ்ட ஈடா மில்லில் கொடுத்த பணத்தையே நான் வாங்கல. அதை விட தன்மானத்தோட பட்னியா கிடந்து சாகலாம் தான் நினைச்சேன். நான் உயிரோட இருக்கிறதே உனக்காகத்தம்மா. நீ இருக்கிற தெம்பிலதாம்மா நானும் இருந்துகிட்டு இருக்கிறேன். என்னுடைய குறிக்கோள் நிறைவேற வரைக்கும் நாம இப்படித்தான் சந்திக்க வேண்டியிருக்கோம். நான் அதுல ஜெயிச்சுட்டேன்னா ஊரறிய தெருவாசல் வழியா வந்து நான் உன்னை சந்திப்பேன். நேரமாச்சு, நான் போயிட்டு வரேம்மா. பாருங்க டாடி, இவங்க என்னென்னமோ சொல்றாங்க. டாடி ஆவது பீடி ஆவது, சீ வாய் மூடு. இந்த ராத்திரி வேளையில உங்க பொண்ணு எங்க போயிட்டு வரான்னு கேளுங்க. நீ உள்ள போமா, அவளை கேக்குறது இருக்கட்டும். இந்த நேரத்துல நீ எங்க போயிட்டு வர்ற? என்ன, நான் அவளை கேட்ட மாதிரி நீங்க என்ன அதிர்ச்சி கேக்குறீங்க? ஆமா, அவ உனக்கு பதில் சொன்ன மாதிரி நீ எனக்கு பதில் சொல்லி ஆகணும். நான் எந்த தப்பும் பண்ணிடல. நீங்க என்ன நீதி விசாரணை பண்றதுக்கு? நான் எங்கேயோ போவேன் வருவேன், ஆனா நான் எங்க போயிட்டு வந்தாலும் என் நடத்திய சந்தேகிக்கிற மாதிரி குதர்க்கமா எதுவும் கேட்காதீங்க. எனக்கும் மானம் மரியாதை இருக்கு. அது எனக்கும் இருக்கு. மானம் போறதை விட பிராணம் போறதே மேலே நினைக்கிற ஒரு உத்தமமான தாய் வயிற்றுல பிறந்தவனா. கருப்புங்கிறது எங்க அம்மா எனக்கு கொடுத்த சொத்து, அதை கண்காணிக்க வேண்டியது என் பொறுப்பு. உண்மையா நடக்கிற மனைவி மேல சந்தேகப்பட்டா அவளை பொய்யா நடக்க தூண்டதா அர்த்தம்? நான் அதுக்கு அர்த்தம் கேட்கல, யதார்த்தம் என்னன்னு கேட்டேன். அர்த்த ஜாமத்துல பூஜை செய்ய வேண்டிய தெய்வம்னு எனக்கு ஒண்ணு இருக்கு, அதுதான் யதார்த்தம். பொது உடம்பவாதிகளை பத்தி பேசுற உங்களுக்கு கூடவா தெய்வம் பூஜை இதெல்லாம் நம்பிக்கை இருக்கு? பணத்தையே தெய்வமா நினைச்சு பூஜை செய்துட்டு இருக்கிற நீங்க இந்த கேள்வியை கேட்டிருக்க கூடாது. தை புறக்கட்டும், கல்யாணத்தை முடிச்சிருவோம். அப்படி என்ன என் பொண்ணுக்கு வயசாகி போச்சு? தை பிறந்தா சித்திர புறக்கட்டும் வரைக்கும், சித்திர பிறந்தா தை புறக்கட்டும் வரைக்கும். ஆனா இதுக்கு ஒரு வழி பார்க்க மாட்டேங்கிறது. நீங்க போற போக்க பார்த்தா கல்யாணம் ஆகிறதுக்குள்ள என் பையன் முகத்துல கைடு தட்டி என்ன மாதிரி ஆயிடுவான் போல இருக்கு. அதனாலதான் அவசரப்படுறேன். இந்த புடிங்க, கொஞ்சம் இருங்க. என்னமா இது, கை மாற நேரத்தை கைய காட்டுறேன்? உங்களுக்குள்ளே பேசி முடிவு பண்ணிட்டேன். எப்படி, என்ன ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? நீ என்ன அவளை பத்து மாசம் சுமந்து பெத்தவளா உன் சம்மதத்தை கேட்கறதுக்கு? ஓஹோ, என் சம்மதம் இல்லாமலே இந்த கல்யாணம் நடந்துருமா? ஏமா சவால் விடுற? இப்ப உங்ககிட்ட கேக்குறேன், நீ சம்மதம் சொல்லிட? முதல்ல நீங்க உட்காருங்க, நான் சம்மதிச்சுட்டா போருமா? இவர் பொண்ணு சம்மதிக்க வேண்டாமா? என் மகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நான் கிழிச்ச கோட்டை அவ தாண்ட மாட்டேன். அப்படி நினைச்சுதான் நீங்க கோட்டை விட்டுட்டீங்க.
அவன் அந்த கோட்டை விட்டு விலகி போயிட்டான். என்ன சொல்ற நீ? நான் என்ன சொல்றது? உங்க பொண்ணையே கூப்பிட்டு கேளுங்க, அவ சொல்லுவா. பேபி பேபி, நான் அங்கேயே நிற்கிறேன், வாய்ப்படி சீக்கிரமா. சொல்றேன் நீ நமஸ்காரம் பண்ண போறியா இல்லையா? என்னது கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேங்கிறாரு, அப்பாவையே அவமதிக்கிறியா? விழுக்கால ஆசீர்வாதம் ஐயா, வீட்டோட மாப்பிளை வச்சிருக்கா? நான் கேட்டவங்கள தட்டி வச்சு வந்தீங்களா? உங்க மேல நான் வச்சிருந்த மதிப்புக்கு நல்ல மரியாதை பண்ணிட்டீங்க, தட்டை அங்க மாத்திக்கீங்க. தேங்க்யூ, நோ மென்ஷன். வாங்க நீ. தாயில்லா புண்ணன் உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்காக என்னை இப்படி அவமானப்படுத்திட்டியம்மா? டேய், இவ தயவுக்காக உன்னை இந்த வீட்ல இருக்க வச்சிருக்கேன், அதுக்கு காட்டுற நன்றியான இது? அவ நன்றியோட தான் நடந்துக்கிறான். உங்க பொண்ணு அவனை லவ் பண்ணிருக்கா, அவனும் லவ் பண்ணிருக்கா, இதுல என்ன தப்பு? நீங்களே இத்தனை வயசுக்கு அப்புறம் அக்காவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதானே, உங்க பொண்ணு லட்சணத்துக்கு அவனும் குறைஞ்சு போயிடல. வெளிச்சத்துல பாத்துறதா குறை தெரியும், விளக்கெல்லாம் அணைச்சதுக்கு அப்புறம் சினிமா கொட்டாயில உண்டார காதர். நீ கொடுத்த துணிச்சலதான் அந்த காரியம் நடந்திருக்கு. நீ மத்திர குழந்தையா இல்லன்னா இப்படி ஒரு காரியம் செஞ்சுட்டு இவ்வளவு புடிச்சல என் முன்னால வந்து நிக்க மாட்டான் இந்த அயோக்கிய பையன். யோ, நீ என்ன அயோக்கியன்றியா? நான் யோக்கியனா இருக்கிறதுனாலதான் என் கால விழுந்து பொண்ண கேக்குறேன். நானும் உன்ன மாதிரி அயோக்கியனா இருந்திருந்தா அவனுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணி எங்காவது ஓடி போயிருந்திருப்பேன். உடனே உன் பொண்ணு வாயும் வயிறுமா முன்னால் நின்றுட்டு, அப்போ அவரை கண்டுபிடிச்சோ, எங்கிருந்தாலும் கண்டுபிடிச்சோ, நான் முழுகாம இருக்கிறேன் ஓனு ஒப்பாரி வச்சிருப்ப. நீயும் அலைய அரைஞ்சு தேடாத இடமெல்லாம் தேடி என்ன கண்டுபிடிச்சு உன் பொண்ணை என் தலையில கட்டுற மாதிரி பண்ணி உன் மானத்தையே வாங்கியிருப்பேன். உனக்கு அது இல்ல, அதனாலதான் நான் இங்க இருக்கிறேன். வரம்பு மீறி பேசுற, நினைச்சா ஒரே நிமிஷத்துல உனக்கு சமாதி கட்டிவிடுவோம். ஜாக்கிரதை. எத்தனை பேருக்கு சமாதி கட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனா சமாதி பக்கத்திலேயே குந்திக்கின்னு சாம்பிராணியை ஊதுபதியை விற்கிறவன் நான், அது தெரியாத உனக்கு. தெரியாம தாண்டா போச்சு, தெரியாம தான் போச்சு. வந்தானே உங்க அப்ப ஊர்காப்பானுக்கு வேடு கட்டின மாதிரி தலையில ஏதோ ஒண்ணு கவுத்துக்கிட்டு தாடிக்கு மீ செய்வான். அவன் தாண்டா, அவன் தான். அவனை பார்த்த உடனே நீங்க சாம்பிராணி விற்கிற கூட்டம் எனக்கு தெரியாம போச்சு. அதனாலதான் தென் பொறிக்கலாம் வீட்டுல விட்டுட்டு நான் அவதிப்பட்டு இருக்கிறேன். அக்கா தம்பியில பொறிக்கிறான். என் முன்னாலேயே என் தம்பியை பொறுக்கின்னு சொல்லிட்டீங்கல்ல, இனிமே இந்த பெரிய மனுஷன் வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. கள்ளக்காரன் தெரிவு போயா? நீ வாயா தெருவுக்கு? என்ன பார்த்தா பொறிக்கின்ற? சிவர் எடுத்து போய் பொண்ணு வயசுல இருக்க ஒருத்தியை பொண்டாட்டியா பொறிக்க எடுத்துருக்கே? நீ பொறிக்கா, நான் பொறிக்கியா? ஊரை கூட்டிக்காம வாயா. நானும் போய் நின்னு கேக்குறேன், எனக்கு பிடிச்ச ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு எந்த வகையில் அவமானம்னு தெருவுக்கு வந்து சொல்லுங்க. எனக்கு இருக்கிறது நீ ஒரே பொண்ணு, உன் கல்யாணத்துக்கு ரகசியமா நடத்துறது என் கௌரவத்துக்கு அவமானம் இல்லையாம்மா? எத்தனையோ பெரிய மனுஷங்க வீட்டுல என்னென்னமோ நடக்குது, அதை விட இது என்ன பெரிய அவமானம்? அதான அப்பா தாயே, அப்பா சாம்பிராணி, செஞ்சு கேட்டுக்கிற என்ன தெருவுக்கு இழுத்துறாதீங்க. என் வீட்டு விவகாரம் ஊருக்கு தெரியறத விட நான் உயிரையே விட்டுடலாம். என் பெண்ணே எனக்கு எதிராக மாறிட்டா, பத்திரிகையில என் பேர் போட வேண்டாம், எனக்கு வேண்டியவங்க யாரையும் கூப்பிட வேண்டாம். உங்க இஷ்டப்படியே தாராளமா கல்யாணத்தை நடத்திங்க, உங்க இஷ்டப்படியே தாராளமா கல்யாணத்தை நடத்திக்கீங்க. சுஸ்தித்தி கொடி சிறுபரிஷம் ஆண்டுக்கு சரியானத்து நள்ளிரவு 12 மணிக்கு அனாதைகளான பேபிக்கும் சேதுவுக்கும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படாமல் அவங்களாலேயே நிச்சயிக்கப்பட்ட திருமணத்திற்கு வருகை இருந்து வாழ்த்த வேண்டுகிறோம். என்னடி அப்புறம் விட்டு பிரிய முடியலையா? நொய் நொய்யு எவ்வளவு நேரம் பேச புறப்படி. அம்மா, அவருக்கு இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா இந்த ஊர்ல எனக்கு எத்தனையோ பங்களாக்கள் இருக்கு, அதுல எதுலயா ஒண்ணு இருக்க சொல்லுமா? மாமனார் வீட்டுல இருந்து அவர் போற சோத்த தின்னுகிட்டு காலத்தை ஓட்டுற மானம் கட்டவன் நான் இல்ல. எனக்கு சம்பாதிக்கவும் தெரியும், கடன் வாங்கி செலவழிக்கவும் தெரியும். பாத்திர கண்டி பட்டு போடுவா, பெருசா காட்டுறா. நான் அவட என் பொண்ணு மாதிரி வளர்க்கல, ஒரு செல்ல புள்ள மாதிரி வளர்த்திருக்கிறேன். அப்போ என்ன புடவை கட்டியோன்றியா? நான் அதுக்காக சொல்லல, இத்தனை வயசு வரைக்கும் அவன் என்ன விட்டு பிரிஞ்சு இருந்ததே இல்ல. அவ இல்லாம ஒருவேளை சாப்பாடு கூட நான் சாப்பிட்டது கிடையாது. தெரியாத பக்கத்திலே உட்காந்து வச்சுக்க, பொண்ணை தொட்டுக்கிட்ட சோத்த தின்னு அனுப்பு, இஷ்டர் தான் அனுப்பு, இல்லைன்னா நான் போறேன். இருங்க,
நானும் வரேன். உனக்காக படியில் உட்கார்ந்து பத்து நிமிஷம் கையை பிடிச்சிட்டு போடவே வராமே. வாடி உனக்கு தெரியாது இவ்வளவு கூட்டிட்டு போய் எங்க இருப்ப என்ன செய்வேன். பிளாட்பார்ம்ல இருப்பேன். சலூன் வைப்பேன். இப்படியே முடிவெட்ட சொல்லுவேன். என்ன மட்டமா? அனுப்ப போறீங்களா இல்லையா? டேய் டேய் டேய், இது ஒண்ணும் சரிப்பட்டு வராது. நீ புறப்படுறா. புறப்படுறியா? வேண்டாம். அப்படியே கூட்டிட்டு போட்டோம். கூட்டிட்டு போன சொன்னா போதுமா? சீர் ஒரு சீலா நாளை அனுப்புங்க. நாங்க புடிக்கடையா புறப்படுறோ
இதுக்கே கலங்கிட்டா எப்படி? இன்னும் எவ்வளவு இருக்கு? உங்களுக்காக உங்கள் நலனுக்காக என் உயிரையே பணையம் வைத்து
கடைசி வரை போராடி வெற்றி பெறுவேன் என்று உங்கள் எல்லோருக்கும் நான் உறுதிமொழி கூறிக்கொள்கிறேன். என் கடமை என்னங்கிறது எனக்கும் தெரியும். இந்த மிஷின் 20 ஆள் வேலை செய்யும். இதையே ஒரு காரணமா வச்சு 20 பேர் வேலையை விட்டு நீக்கி விட்டாங்க. எல்லாம் புதுசா சேர்ந்து வந்தாரு. உடனே செய், உடனே செஞ்சு எப்படி சார்? சும்மா இருப்பாங்களா? சும்மா இல்லாம என்ன செய்வாங்க? ஏதாவது சொன்ன கொடுப்பாங்க. பாத்தீங்களா, பாத்தீங்களா, உங்களை சொன்ன பாத்தீங்களா? வாங்க பேசாம வீட்டுக்கு போயிடலாம். ஏன் பயந்து சாகுற? வழக்கம போடுற சத்தம் தானே. ஆமா ஆமா, முதலாளி வாழ்கன்னு என்னைக்கு சத்தம் போட்டிருக்கானுங்க? அவங்க சொன்னதே இல்ல, சொன்னதே இல்ல. ஓயே சத்தங்கத்தும் போடாம கலைஞ்சு போய் சொல்லுப்போ. என்னதே, என்னையா போய் சொல்ல சொல்றீங்க? அவனுக்கு எங்கேயாவது கல்லியை கரெக்டா எடுத்து என்ன அடிப்பானுங்களே. நானே போறேன். வெரி குட். ஆட்டோ மிஷினை ஆட்குறைப்பு செய்யாதே. வழியை விடுங்க. முதல்ல எங்களுக்கு ஒரு வழிகாட்டிட்டு போங்க. உங்களுக்கு வழியா? அதோ தெரியல. அதுதான், ஆமா, வீட்டுக்கு போற வழி அதுதான். நாங்க எதுக்காக வீட்டுக்கு போகணும்? மெஷின் வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஏது வேலை? அப்ப வேற செக்ஷன்ல வேலை கொடுங்க. அங்கெல்லாம் ஏற்கனவே அதிகப்படியான ஆள் இருக்காங்க. என்ன இந்த மில்லுல வேலை செய்ய விடாம வழி அனுப்புறோங்கிறதுக்காக ஏன் இவங்களை எல்லாம் பழி வாங்குறீங்க? இவங்க எங்க போய் வேலை கேட்பாங்க? இந்த மிஷின் தயாரிக்கிறாங்களே, அங்க போய் வேலை கேட்க சொல்லு. அப்படி சுலபமா தட்டி கழிச்சுட்டு போயிட முடியாது. என்ன செஞ்சிருவீங்க? எங்களுக்கு இங்க வேலை இல்லைன்னா ஒரு ஆண் கூட இங்க வேலை செய்ய மாட்டான். எல்லாத்துக்குமே மெஷின்ல வரவழிச்சு நீங்களே ஓட்டிக்க வேண்டியதான். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா அதையும் நாங்களே ஓட்டிக்குவோம். அந்த எண்ணத்தை முறியடிக்க நாங்களும் தயாரா இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க குறுக்கு வழியில தப்பிச்சுட்டு போயிடலாம். நாளைக்கு நாங்க நேர் வழியில வந்து உங்களை சந்திப்போம். ஏண்டா யூனியன் செக்ரட்டரின்ற திமிர்ல பேசுறியா? இல்ல, அந்த பதவிக்கு இருக்கிற பொறுப்போட தான் பேசுறேன். பருத்தி புடவையா காக்கிறது இல்ல முதலாளி. உங்க மிருதுவான கைகளால துணியோட வளவழப்ப தடவி தடவி பாக்குறீங்கல்ல, இப்படி அதை உருவாக்குற கைகள் எப்படி காய்ச்சி போய் கரடு தட்டி இருக்குங்கிறத நீங்க நினைச்சு பார்க்கணும். அந்த கைகளை அலட்சியப்படுத்திட்டு போனீங்கன்னா தோர்ந்து போயிருக்கிற எல்லா கைகளையும் ஒன்னா சேர்த்து என்னாலையும் உங்களை ஒரு கை பார்க்க முடியும். எடுத்துட்டு போயிரு கடை வச்சு வாடகை விட்டு பழச்சிக்கோ. இங்க இருந்து அவசப்படாது. நல்லா அற்புதமான கைத்தறி வேஷ்டியும் சட்டையும் வாங்கிச்சிருக்கேன். பூமிக்கே சுமை. ஐயோ கண்ணா, என் கௌரவத்துக்கு இந்த மாதிரி வேட்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு நின்னா எப்படி? வேஷ்டி கட்டுறது கௌரவத்துக்கு குறைச்சல. காந்தின்னு ஒருத்தர் இருந்தாரு, ஞாபகம் இருக்கா? அவரு 4 முழம் வேஷ்டியை கட்டிக்கிட்டு தான் 40 கோடி மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. இப்ப நீங்க அனுபவிக்கிறது கூட அவர் வாங்கி கொடுத்ததுதான். அவர் 4 முழத்தை கட்டிட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு. நீ ஏன் சுதந்திரத்தை வாங்கிட்டு 4 முழத்தை கொடுக்குறேன்னு சொல்றியா? இந்த பாரு, அவர் மகாத்மா, நான் மனுஷன். அத கூட பல சந்தர்ப்பங்கள்ல மறந்துறீங்களே. நீ என்ன விளையாடுறியா? என குடம்பெல்லாம் குளிர்ந்து போய் என் உள்ள சூட் எடுத்துவா. என்ன என்ன
இப்போ நான் உங்க மார்ல சாஞ்சி விட்ட பிறகு உள்ளன் ஷர்ட் போட்ட மாதிரி இல்ல? இல்ல உள்ளன் கோட்டு போட்ட மாதிரியே இருக்கு ஜெயா. பேசாம போய் அந்த வேஷ்டியும் சட்டையும் போட்டுங்க. விருந்து சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு வயித்த கொதிக்கும். உங்களுக்கு ரத்த கொதிப்பாச்ச, அது அடங்குற வரைக்கும் நீங்க இதைத்தான் குடிக்கணும். நான் குடிக்கிறேன் பாருங்க. சேர்ச்சுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு குடிங்க. ஷாம்பேனை விட நல்லா இருக்கும். ஐயோ வாடையே நல்லா இல்லையே. மூக்க பிடிச்சிங்க, மிளகாய கடிச்சிங்க, இன்னும் இல்லையான்னு கேப்பீங்க. முடியாது. ஐயோ வாயெல்லாம் என்னவோ இருக்கு. இத கடிச்சிங்க. நீ இத கடிச்சிங்க. சிகரெட் குடு. ஐயோ சிகரெட்டா? நீங்க தொடவே கூடாது. அதுக்கு என்ன? கேன்சர் வரும். ஏய் என்ன அது? டாக்டர் சொல்லிருக்காரு. டாக்டர் சொல்லிருக்காரு, டாக்டர் சொல்லிருக்காரு. என் கழுத்து அறுக்கிறாரு, இவ கேப்பாரு இல்லையா? அக்கவுண்டர், கேஷியர், செக்ரட்டரி, ஏன் இப்ப சிரிக்கிற? இப்போ நான் தான் உங்களுக்கு பாய், அக்கவுண்டர், கேஷியர், செக்ரட்டரி எல்லாமே. அவங்க எல்லாம் எங்க? எல்லாருக்கும் நஷ்ட ஈடு கொடுத்து வேலையில இருந்தே நிறுத்திட்டாரு. நீங்க மட்டும்தான் ஆள் குறைப்பு பண்ணுவீங்களா? நான் பண்ண மாட்டேன்னா? நீங்க ஒரு மிஷினை கொண்டாந்து வச்சு ஆளுங்களை குறைச்சிட்டீங்க. நான் தான் ஒரு மிஷின் இங்க இருக்கேனே. இருக்கிறது நாம ரெண்டு பேரு. நாம கெதுக்கு திராளு. மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. நீ ஏன் இப்படி எல்லாம் செய்யறேன்னு எனக்கு தெரியல. உன்னை என் மனைவின்னே என்னால நினைச்சு பார்க்க முடியல. வர வர உன்னை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. யார் வந்திருக்காங்க, என்ன நடக்குதுன்னு இப்படி பார்த்தா தெரியாது. இந்தாங்க, இத வச்சு பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரியும். மேலிருந்த வரையா தூரத்துல இருந்து எங்களை பார்க்காதீங்க. மேல இருந்து கீழே இறங்கி எங்க பக்கத்துக்கு வந்து நேருக்கு நேரா எங்களை சந்திச்சு எங்க குறைகள் என்னன்னு கேளுங்க. உங்களுக்காக எந்த விதத்திலையும் நான் கீழே இறங்கி வர தயாரா இல்ல. நீங்க மேலே இருக்கிற வரைக்கும் எங்க போராட்டமும் மேலே மேலே வளர்ந்து வலுவடைஞ்சுக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி எத்தனையோ போராட்டங்களை நானும் சந்திச்சிருக்கிறேன். உங்களால கீழே இறங்கி வர முடியலன்னா எங்களால மேல ஏறி வர முடியும். மிரட்டாத, சட்டப்படி நான் செய்தது நியாயம். அது சம்மதம் இல்லைன்னா நீங்களும் சட்டப்படி வாங்க. அனாவசியமா இங்க வந்து சத்தம் போட்டு கலாட்டா பண்ணாதீங்க. சட்டப்படி உங்களை சந்திக்க எங்களால முடியாதா? அந்த அளவுக்கு போக வேண்டாம்னு தான் நேரடியா வந்திருக்கிறோம். சாதகமான பதில் கொடுத்தா சந்தோஷமா திரும்பி போயிடுறோம். நான் ஒண்ணு நீங்க வச்ச ஆள் இல்ல. நாங்க இல்லன்னா நீங்களும் இல்ல. நீங்க அசைக்க முடியாது. உங்களை நீங்க நசுக்க முடியாது. மாத்திரம் விட்டாதீங்க, அடக்க பாக்காதீங்க. ரவுடித்தனமா செய்து காட்டணுமா? சுத்து தள்ள சொல்லிடுவேன். சுட்டு பாருங்க போலீஸ். கலாட்டம் பண்ணாம கலைஞ்சு போங்க. இல்ல அதை நம்ம சமாளிக்க வேண்டி வரோம். நாங்களும் உங்களை சமாளிப்போம். Yes, I shall repay it with compound interest. Hmm.
அதை நீங்க அடைக்கலன்னா அந்த வட்டிக்கும் வட்டி போட்டு அவங்க வசூலிப்பாங்க. எனக்கு விரோதிகள் வெளியே இல்ல, வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நீதான் எனக்கு விரோதி. ஆமா, நான் சாதாரண விரோதி இல்ல, உங்க மிருகத்தனமான போக்குக்கெல்லாம் முதல் விரோதி. நீங்க திட்டம் போட்டு கட்டி இருக்கிற மனக்கோட்டைகளை எல்லாம் உடச்சி நொறுக்கி உங்க கோட்டத்துக்கே சமாதி கட்டணும் நினைக்கிற ஜென்ம விரோதி. இப்படிப்பட்ட ஒரு விரோதியினுடைய சுய ரூபத்தை புரிஞ்சுக்காம வெளி வேஷத்துல மயங்கி உன்னை இந்த வீட்டுக்குள்ள இத்தனை நாள் விட்டு வச்சிருந்தது என் கொள்கைக்கே விரோதம். நீ ஒன்னு அப்படி விட்டு வைக்க கூடாது. ஆபத்துக்கும் அவமானத்துக்கும் வீழ்ச்சிக்கு நீதான் காரணம். யாருன்னு சொல்லு, உன் தம்பி யாருன்னு சொல்லு, சொல்லிடு. ஏதோ உன் நெஞ்ச கிழிச்சு அந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்குவேன். அதுக்கு முன்னால நீயே சொல்லு, சொல்லு. என்ன சிரிச்சு மயக்க முடியாது, உன் சிரிப்புல நான் மயங்கின காலம் எல்லாம் மலையேறி போச்சு. மரியாதைய சொல்லு, யார் நீ? நான் உங்க மனைவி. இல்ல இல்ல இல்ல, வீட்டுக்கு விளக்கி வச்சு வைக்கிறதா மனைவி. நீ என் வீட்டுக்கே நெருப்பு வச்சு அந்த நெருப்புல என்னையே பிடிச்சு தள்ளி அடிச்சு வந்தவன் நீ என் மனைவியே இல்ல. அப்படி சொல்லிட்டா எப்படி? நான் உங்க மனைவிதான் நிரூபிக்கிறதுக்கு எங்கிட்ட சாட்சி இருக்கு. உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்து அந்த மனசாட்சி நான் உங்களுக்கு மனைவி இல்லைன்னு முடிவு கட்டிட்டா நானும் அதை மறுக்கல. உனக்கு அவ்வளவு நெஞ்செழுத்தமா? அந்த கலகக்கார கூட்டத்துக்கு ஆதரவா இருக்கிற கல் நெஞ்சுக்காரியான உன்னை என் கையாலே அடிச்சு உருத்திரியா மாக்கி அந்த கூட்டத்துக்கு மத்தியில விட்டு எரிஞ்சிடுறேன். உன்னை கல்யாணம் செய்துகிட்ட பாவத்துக்கு அதான் சரியான பாய்ச்சித்தம். முதலாளி, இது நாள் வரைக்கும் நீ செஞ்சிருக்கிற பாவத்துக்கெல்லாம் சிகரமா? உத்தமமானவனுடைய ஒரே பிள்ளையோட உசிரியை குடிச்சிட்டேன், இதுக்கு தண்டானால் கிடைக்குமே தவிர பாய்ச்சித்தமே கிடைக்காது. உன்னை போல உள்ளவங்க ஊரடிச்சு உலைய போட்டு சொத்து சேர்க்கறதெல்லாம் தன்னுடைய வாரிசுக்காகத்தான் சொல்லுவாங்க. ஆனா நீ அந்த வாரிசையே அடிச்சுட்டு சொத்தை பாதுகாக்க நினைச்சிட்டியே. தன்னுடைய தலைவன் ஒரு இதயம் இல்லாதவன் நிரூபிக்கிறதுக்காகத்தான் துப்பாக்கி குண்ட தான் இது எத்தனை ஏந்தி உயிர் தியாகம் பண்ணிருக்கிற உன் புள்ள. அவன் முகத்தை பாரு, பாரா முகத்தை. இதில் இருக்குதே கேள்விக்குரிய என்ன அர்த்தம்? இவங்கெல்லாம் வேண்டாம் இத்தனை நாள் விட்டு வச்சீங்க, இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு விட்டு வைக்க போறீங்க? அதான் அக்கிரமத்தனம் அந்த ரத்தன கம்பரத்துல போட்டு மூடி வச்சிருக்க. நீ இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். எங்களுக்கு இல்லைனாலும் உனக்கு கொள்ளி வைக்க வேண்டிய பிள்ளைக்கு நீயே நெருப்பு சக்தி எடுத்து கொள்ளி வைக்க வேண்டிய நிலைமை ஏன் வந்தது அப்படின்னு கேட்க போதே கேள்வி உன்னோட சமூகம். அதுக்கு நீ பதில் சொல்லணும் சரிடா? ஏழைங்க உழைப்பெல்லாம் காகிதம் ஆக்கியவங்க ரத்தத்தை மையாக்கி அடித்து வச்சிருக்கிறிய. கத்த கத்தியா நோட்டு அதெல்லாம் மூட்டையா கட்டிக்க, உடனே புறப்படு. அதையே சென்னையா அடிச்சு அதுல ஒரே பிள்ளைய படுக்க வச்சு உங்கையாலே நெருப்பு வச்சு கொளுத்து. அது வரைக்கும் உன்ன விட்டு வைக்கிறோம், நம்ம பிரச்சனை அப்புறம் பேசிக்குவோம். சிந்தித்த பா
நீதானே சொல்றா? சொல்ல மாட்டேன். இல்ல நான் வரவழைக்கிறேன்டா. போல செத்து போயிடுவேன். நீ கிச்சனுக்கு பண்ணியே சாவ போற. ஆமா இல்லையா ரெண்டு ஒண்ணு சொல்ற. ஆமா இல்ல இதுவே செய்ய மாட்டேன். வர்றேன் உங்ககிட்ட. இப்ப நான் யாருங்கிறது உங்க முதலாளி தெரிஞ்சு போச்சு. என்னையும் சதக் பண்ண சொல்லி உங்க எல்லாத்தையும் ஏவி விட்டானா உங்க முதலாளி. புரிஞ்சு போச்சாடா உங்க எல்லாத்துக்கும். தெரியுதுல்ல இப்ப இந்த கூட்டம் எப்படின்னு. மொத்தமா எல்லாத்தையும் உள்ள தள்ளிட்டு எங்க அப்புறம் வெளியே கொண்டுடலாம். எல்லாத்துக்கும் சொர்க்கத்தை காட்டு. எடுத்துட்டு போனா எங்க அப்பனை நான் பார்த்த ஒரு கை. முடிவ சொல்றேன், நான் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கோ உடன்படிக்கைக்கோ தயாரா இல்ல. எனக்கு மனைவி இல்ல, மகன் இல்ல, மகள் இல்ல, யாருமே இல்ல. நான் தனி கட்டேன். எல்லாத்துக்கும் துணிஞ்சு வெறி பிடிச்சு பயணிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னீங்க இந்த இடத்துல எத்தனை பணம் விடும் கணக்கு எடுக்க முடியாது. போங்க போங்க இங்கிருந்து. என்னுடைய விரோதிகள் எல்லாம் ஒரேடியா ஒழிச்சு கட்டிட்டு நானும் தற்கொலை பண்ணிக்க தயாராயிட்டேன். போயிடுங்க போங்க இங்கிருந்து. போக மாட்டீங்க. தனியா ஒரு தடவை சொல்லணுமா? அந்தம் பாசம் வரவு எதுவுமே இந்த துப்பாக்கிக்கு தெரியாது. போங்க. இவ்வளவுக்கு அப்புறம் எங்க முன்னாடியே துப்பாக்கி தூக்கிட்டு மிரட்டுறியா? இருக்கப்பா காந்திய சுத்தானை போட்ஸ் அவனை விட கொடுமையான பயடா. அதனாலதான் ஓ மாதிரி பசங்களெல்லாம் அடிச்சு ரக்க ஏப்பிக்கணும்னு அன்னைக்கே சொன்னேன். சுடவாடா போற? சுட பாப்போம். சித்த வராத சுற்றுவேன் பாப்பா. சுற்றுவேன் முதலாளி. நீங்க சீமானா இருக்கலாம், நாங்க சாமானியர்கள் தான். இப்ப இந்த கோலத்துல நீங்க எனக்கு மாமனார். இதோ இந்த பொண்ணுக்கு நான் தம்பி. ஆசையெல்லாம் கொட்டி வளர்த்தீங்களே, உங்க மக அவளுக்கு நான் புருஷன். சொன்னீங்களே பெருசா, இந்த துப்பாக்கி பந்தம் பாசம் உறவு முறை ஒண்ணுமே கிடையாதுன்னு. அதே மாதிரி பழி வாங்குற வெளி உணர்ச்சி கூட வந்திருக்கு எங்களுக்கும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நானும் அதே எண்ணத்தில் உள்ளவன் தான். காரியவாதியா மாறதுக்கும் காரணம் இருக்கா? உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு எங்க ஞாபகம் இருக்க போது? என்ன பார்க்க வந்த என் தங்கச்சியே ஒரு நாளைக்கு நீயும் பார்த்தடா. ஆனா வேற கண்ணோட பார்த்து வேற கண்ணோட பார்த்து இந்த வேதனை தாங்க மாட்டான். என் தங்கை ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ரயில் முன்னால விழுந்து தற்கொலை பண்ணிட்டாளா? தற்கொலை பண்ணி நீ ஒரு ருத்ராட்ச பொண்ணு. உன்னை எதிர்த்து போராடவே எனக்கு சக்தி இல்லாம இருந்ததுதான். இந்த வேதனை எல்லாம் வெளியில சொல்ல முடியாம என் நெஞ்சுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு காலம் வரும் காலம் வரும்னு காத்துக்கிட்டே இருந்தேன்டா. காலம் வந்தது இவங்க ரூபத்தனை உன்னை நான் காட்டி கொடுத்துட்டேன். டேய் கோடீஸ்வரா. நகருங்க சிகரெட்டி. நான் ஏன் உனக்கு எதிரான கூட்டத்தில் நிற்கிறேன்னு பாக்குறியா? நானும் உனக்கு எதிரி. என் அண்ணன் உனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னுடைய தொழில உனக்கு கூட்டாளி. அவனை ஏமாத்தி பல லட்சங்களை கொள்ளையடிச்சேன். ஏன்னு கேட்டான், அவனை இல்லாமலேயே செஞ்சிட்டதா? எனக்கு தாயும் தகப்பனுமா இருந்து என்னை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கின என் அண்ணன் கடைசியில தூக்குல தூங்கினான். உனக்கு 5 லட்சம் ரூபாய் லாபம், எனக்கு இருந்த ஒரே அண்ணன் நஷ்டம். அதுக்கு காரணமான ஒன்ன, இந்த ஊருக்கு முன்னால தலகுனிய வைக்கிறேன்னு எங்க அண்ணன் பணத்து மேலே சபதம் எடுத்துக்கிட்டேன். இருக்கிற திமிரு போதாதுன்னு எக்ஸ்ட்ரா திமிருக்கு ஃபாரின் இன்ஜெக்ஷன் போட சொல்லுவேன். நான் நினைச்சிருந்தா அத்தோட கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தையும் சேர்த்து உன் உடம்புல ஏத்தி வெறிநாய்க்கு விஷ ஊசி போட்டுக் கொள்ற மாதிரி கொண்டிருக்க முடியும். ஆனா என்னுடைய படிப்பும் தொழில் தர்மமும் அதை தடுத்துடுச்சுடா. நாங்க ஏன் இது மாதிரி வேஷம் போட்டுறோம் திகச்சு நிக்கிறியா? எல்லாம் உன்னுடைய வேஷத்தை கிழிக்கிறதுக்காகத்தான்.
என் பேர்ல காட்டின பெருந்தன்மைக்காக நான் மனுஷனா மாறணும். மாற முயற்சி பண்றேன். உங்களுக்காகத்தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். முதலாளி, இவங்களை தெரியுதா? இவங்க தான் போலீஸ். நீங்க வச்சிருக்கீங்களே துப்பாக்கி, அதை விட பெருசா நிறைய வச்சிருக்கிறாங்க. இவங்க கிட்ட உங்க வேற ஒண்ணும் வேகாது தெரியுமா? ஏன்னா உங்க துப்பாக்கிக்கு லைசன்ஸ் கொடுத்ததே இவங்க தான். என்னங்க மாமனார, நடத்தி கூட்டி போகாம பந்தோபஸ்தா வேன்ல கூட்டி போயிருங்களேன். புறப்படுறது விடுதலை செய்ய நீ எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். அந்த பணத்தை உன் இஷ்டப்படியே நல்ல காரியங்களுக்கு உபயோகப்படுத்து. வெளி உலகத்துக்கு வந்து அவமானம்ன்ற தண்டனை நான் அனுபவிக்கிறத விட இங்கேயே தண்டனை அனுபவிச்சுட்டு வர்றேன். அப்பத்தான் இந்த பூண்டை விட்டு வெளியே வரும்போது நான் ஒரு புது மனிதனா மாறி வர முடியும். அப்படி மாறி வர ஒரு மனுஷனுக்காக நான் எவ்வளவு காலம் வேணாலும் காத்துக்கிட்டேன். அது வரைக்கும் என் கடமைகளை நான் தொடர்ந்து செய்துகிட்டு போய் எண்ணிட்டு இருக்காரு. உங்க டாடி என்ன சௌக்கியமே இல்லாத கூடாது கூடி தொழிலாளிகள் இருக்காங்க. நான் புரிஞ்சுக்கிட்டப்பா, சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிச்சுட்டு இன்னும் ஏன் என்ன முதலாளின்னு கூப்பிடுறேன்? இனிமே நான் உங்கள்ல ஒருத்தேன். அதனால என்ன தொழிலாளி சௌக்கியமானு கேளாது போது. உங்களுக்கு புரிஞ்சு வச்சுல பத்தாது, எல்லாருக்கும் புரியும். இந்த சந்தோஷத்திலேயே வாடி, காலகாலத்துல வீட்டுக்கு போய் சாப்பாடு சாப்பிட்டு ஒழுங்கா முறையா படுப்போம்.